அஞ்சுகின்ற குடி அப்படின்னு சொன்னால் ஆழ்வார்களாம் அஸ்தானே பயஹேதுஹு என்பதாக வியாக்கியானம் பண்ணுவான் எங்கே பயம் வரக்கூடாதோ அங்கே பயம் வருதுனர் பயக்கிருத் பயநாசனஹான் என்ற சர்வேஸ்வரன் சகல லோகத்திற்கும் பயத்தை நிவிற்த்தி பண்ண போறானோ அப்பேற்பட்டதான பரமாத்மா விஷயத்தில் பயந்து நடுங்கி அவனுக்கு என்ன ஆபத்து வரப்போறதோன்னு அவனுக்கு அப்பில விசேஷமாக அங்கே பரதத்துவ நிர்ணயத்தை செய்து காண்பித்தார் உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த காலத்தில் ஆஸ்திக்கம் வளர்ந்தது அப்படின்னு சொன்னா அரசர்களால் தான் வளர்ந்தது ராஜாக்கள் பண்டித பட்ச பாதிகளா இருந்தான் பண்டிதர்களை கௌரவிக்கிறதுன்றது ராஜாக்களுக்கு பெரிய ஒரு பாக்கியதாதிசயமா அத கொண்டாடினாவா அதுவும் பண்ணின காரியம் சாமானியப்பட்டதில்லை இல்லை பரதத்துவ நிர்ணயம் ஒரு சக்திக்கு கட்டுப்பட்டு இருந்தது அந்த பொற்கிழி பெரிய ஸ்தம்பத்தை நட்டு ஒரு கம்பத்தை நட்டு அதற்கு பூர்வகமான பிரதிஷ்ட பண்ணி உண்மையிலேயே வாதங்கள் சத்வாரங்களா இருந்து அதுதான் பொருத்தமுடையதாயிருப்பின் இந்த பொற்கிழி தானாக அருந்து கீழே விழணும் இதுதான் பந்தயம் இந்த வாதம் வாய் மெய்யை வெல்லும் அப்படி இருக்கக்கூடாது நான் சத்தியமா சொல்றேன் நான் சத்தியமா சொல்றேன் அப்படி கேட்கக்கூடாது உண்மையில இங்க ஜட்ஜுன்னு யாரும் கிடையாது எது ஜட்ஜு சத்தியம்தான் ஜட்ஜு தான் பேசணும் யார் பேசுறது சத்தியம்னோ அப்பா என்ன ஆகும் அந்த பொற்கொடி தானா அருந்து கீழே விழும் பாண்டிய நாட்டில் இப்படி நடந்திருக்கு அதுவும் நம்ம ஊரில் சத்தியத்திற்கு நம்ம ஊரில் ஒரு காலத்தில் அவ்வளோ பெரிய வேல்யூ இருந்திருக்கு எவ்வளோ பேர் வந்து பார்த்தா என்னென்னமோ சொல்லி பார்த்தா மா மாத கணக்கில் நாலு கணக்கில் தங்களுடைய வாதங்களை எடுத்து வைத்தா அந்த பொற்காசு பொற்கிடி சொல்கிறோமே பணம் மூட்டை அதுலேருந்து ஒரு ஈ எறும்பு கொசு கரப்பாம போச்சு கூட கிழவில்லை ஒன்றுமே நடக்கலை அதுக்கு மேலே பெரியாள் வார பெருமாள் நியமிச்சார் நீர் போயிட்டு வர சுவாமினர் எப்பவுமே மகான்கள்லாம் தாங்க முன்னணியில் போய் நிற்க மாட்டான் தஸ்மாத் பாண்டித்யம் நிர்வித்ய பால்யன திஷ்டா சேத் அப்படின்றது வேதம் பெரியவாள்லாம் எப்படி பட்டபட்டையா சால்வை போட்டுண்டு பிரமாரம் அப்படி பந்தா பண்ணின்னு வருவாளா ரொம்ப அடக்கமாக இருப்பாள் தங்களை வெளிப்படுத்திக்கவே மாட்டான் அவளுடைய நடை உடை பாவனை எல்லாம் பார்த்தா இவரா இவ்வளோ பெரிய பண்டிதர் அப்படின்னு நாம் நினைக்கும் நமக்கே தெரியாது பிரபாவத்தை வெளிப்படுத்தவே மாட்டான் எவ்வளவு கூட தங்களுடைய பிரபாவத்தை தங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறாளோ அவ்வளவு கூட அவளுடைய தபசித்தி ஏறும் அப்போ ஏற்பட்டவாள் நம்ம ஒரு ஆசீர்வாதம் பண்ணினாள்னா அந்த ஆசீர்வாதம் நமக்கு பலிக்கிறது அதுதான் விசேஷம் அதனால் அவள் தங்களை வெளிப்படுத்திக்க மாட்டான் இவரை லோகத்தில் யாரும் புரிஞ்சிக்கவே இல்லை இவர் யார் யா யாரோ ஒரு கார்டனர் அப்படின்ட்டான் என்ன பண்ணுவார் துளசி பறிப்பார் துளசி செடி வச்சுருப்பார் புஷ்பங்கள்லாம் பறித்து அந்த புஷ்பங்கள்லாம் தொடுத்து பூமாலை சமர்ப்பிப்பார் ஏதோ ஒரு பிராமணர் அப்படின்னு விட்டுவிட்டா இவருடைய பிரபாவம் தெரியாது கல்பசூத்திர வியாக்கியாதான பேர் பெரியாழ்வார் தெரியுமோ இப்போ அந்த புஸ்தகம் எங்கே இருக்குது புஸ்தகத்தையும் தெரியாது புஸ்தக எழுதின பெரியாழ்வாரே நமக்கு தெரியாது அதெல்லாம் ரொம்ப ஈஸி சார் என்ன தொலைஞ்சி போய் எடுத்து அதெல்லாம் அவ்வளோதான் அந்நிய படையெடுப்பில் நாம் எல்லாத்தையும் விட்டுட்டோம் அந்நிய படையெடுப்புக்கு முன்னாடியே விட்டுவிட்டோம் இதெல்லாம் அது இன்னும் சுவாரஸ்யம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தமே மறைஞ்சி போச்சு நாற்ற மொழிகள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டார் ஆழ்வார்கிட்டேந்து அதனால் நம்முடைய ஐயப்பாடு இன்றைக்கி நீங்கிறது கோஷ்டியில் கூட அப்படி கையில் வச்சுட்டே போயிட்டுருக்கோம் இருக்கோம் நம்ம வாடகை வாக் த டாக் அப்படின்ற மாதிரி கல்பசூத்திரம் வியாக்கியாதா வேரத்திற்கு ஆறு அங்கங்கள் சிக்ஷா வியாக்கரணம் சந்தஸ் நிருப்தம் ஜோதிஷம் கல்பம் ஷடங்காவை வேதாக அப்படின்றது வேதம் ஆறு அங்கங்கள் வேரத்திற்கு உண்டு அதில் கல்பம் என்பது ஒன்று அந்த கல்பத்திற்கு வியாக்கியானம் பண்ணினவர் யார் கல்பசூத்திரங்கள் வேரத்தினுடைய அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கைடு அந்த கல்பசூத்திரங்களுக்கு வியாக்கியானம் பண்ணினவர் யாருன்னா பெரியாழ்வார் அவ்வளோ பெரிய மகான் யாருக்கும் அவருடைய பிரபாவம் தெரியல சரி சுவாமி நீர் போ ரங்கநாதன் சொன்னான் நியமனம் கொடுத்தான் போனோம்னர் நீ போயிட்டு வான்டர் அங்கேருந்து வர சற்றார் திரளடிய சென்று செய்யும் குற்றமுண்டில்லாத கோவலர்த்தம் பொற்கொடி என்னும் பாசனத்திற்கு பெரியோர்கள் வியாக்கியானம் பண்ணுவா நடு ஒரிஜினல் திருப்பாவிய அனுபவிப்போம் இது ஒரு பாணி இல்லையா ஒரு தடவை சிவத் ராமாயணம் ஒரு தடவை பாகவதம் ஒரு தடவை பாரதம் ஒரு தடவை சுவாமிதேசனுடைய வைபவம் ஒரு தடவை முழுக்க ராமானுஜனுடைய வைபவம் இப்படியெல்லாம் திருப்பாவை அனுபவிப்பது என்பது ஒரு பாவனா பிரகர்ஷம் திருப்பாவைக்கு சுவாபதேசம் சொல்லுவான் அந்த சுவாபதேசத்துடைய பெருமையை என்ன தெரியுமோ இல்லையோ அவரவர்களுடைய அனுபவத்தை திருப்பாவையின் மூலமாக வெளிப்படுத்துவது என்பது ஒரு விசேஷம் உத்தமூர் சுவாமியுடைய சுவாபதேசம் பார்த்தா அது ஒரு அர்த்தம் இருக்கும் அருளாள பெருமான பெருமானாருடைய ஒரு சுவாபதேசம் பார்த்தா அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் அன்னகராச்சாரியருடைய சுவாபரேஷம் சேவிச்சோம்னா அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் ஏன் அன்னகராச்சார் ஒரே திருப்பாவைக்கு ஏழு எட்டு விதமாக வியாக்காரம் பண்ணி காமிச்சிருக்கார் ஒவ்வொரு தடவை திருப்பாவைக்கு ஒவ்வொரு விதமான வியாக்காரம் பண்ணி காமிச்சிருக்கார் ஏன்னா அது அனுபவம் எங்கனே சொல்லினும் இன்பம் பயக்கமே எப்படி சொன்னாலும் அது அனுபவத்தை தான் கொடுக்கும் ஒன்றும் சந்தேகமே கிடையாது அதுதான் நம்முடையதான இந்த கிரந்தங்களுடைய பெருமை நாம் அதை எப்படி அனுபவித்தாலும் அது நமக்கு அனுபவத்தை தான் கொடுக்கும் அது ராமனுடைய கல்யாண குணமாக இருந்தானே கிருஷ்ணனுடைய கல்யாண குணமாக இருந்தானே நிருசிம்மனுடைய கல்யாண குணமாக இருந்தா இல்லை ஒரே பாசுரத்தில் மூணாவதாரத்தை சொல்லி அந்த மூணாவதாரத்துடைய அனுபவங்களை கொண்டால் என்ன எல்லாம் ஆனந்தம் தான் அதில் ஒன்றும் விப்ரத்தி பத்தியே கிடையாது தெர் இஸ் நோ கான்ட்ரவர்சிஸ் அட் ஏன்னா திருப்பாவ வியாக்கியானம் மூவாயிரப்படி படி படி எல்லாத்தையும் எடுத்து சேவித்தோம்னா எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பாசுரத்துக்கும் பத்து ஸ்லோகம் ராமாயண ஸ்லோகம் தான் வியாக்கியானம் பண்ணியிருப்பான் சொல்கிறது திருவாய்ப்பாடின்னு கிருஷ்ணனுடைய கல்யாண குணங்களாக இருந்தால் கூட ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாசரத்துக்கும் ஆர்த்தி ஏரின்றதான அந்த வியாக்கியானத்துக்கும் ஒன்றிணை கைக்கற வேண்டதான வியாக்கியானத்துக்கும் சுந்தரகாண்ட முழுக்க வியாக்கியானம் பண்ணி காண்பிக்கலாம் நம்ம பூர்வாச்சாரியார் இது ஒன்றும் மேலையார் செய்வர்கள் தான் புது வழி இல்லை இதுதான் வழி நம்ம பெரியவர்கள் காண்பிச்சிருக்கா இப்போ கல்பசுத்திர வியாக்கியதாவான அந்த பெரியாழ்வார் சபைக்கு வரர் பார்த்தான் ராஜா அடேங்கப்பா இவர் வியாசரா வசிஷ்டரா பராசரரா இந்த மாதிரி ஒரு பிரம்ம தேஜஸோட ஒருத்தர் பார்க்கலைய மகான்கள்லாம் வரச்சே ரூபமே வை தன் மகிமானம் ஜாச்சஷ்டே இந்த பெரியோர்கள் வரும்பொழுதே அவருடைய அந்த எம்பாடிமெண்ட் பாருங்க அந்த எம்பாடிமெண்ட்டே அவளுடைய மகிமையை சாற்றும் அவர்கள் தங்களுடைய பிரபாவத்தை மறைத்து கொண்டிருந்தால் கூட அந்த பிரம்ம தேஜஸ் இருக்கு விஸ்வாமித்தர் வசிஷ்டரிடத்துல தோற்று போனார் முதல்ல க்ஷத்ரியனா இருக்கச்சே அப்போ அந்த வசிஷ்டரை பார்த்து விஸ்வாமித்திரர் சொல்றார் திக் பலம் க்ஷத்ரிய பலம் பிரம்ம தேஜோ பலம் பலம் ஐயா என்ன இருந்தாலும் பிரம்ம தேஜஸ் என்பது அதிவிலமானது பிரம்ம தேஜசுக்கு ஈக்குவல் வேற எதுவும் கிடையாது இப்ப எல்லாம் நாய் நக்கி விட்ட மாதிரி இருக்கு எப்ப தூங்குறான் எப்ப எழுந்துக்கிறான் அவனுக்கே தெரியல நெத்திக்கு நிச்சயமாட்டுக்கு போறதில்லை அந்த பிரம்ம தேஜஸ் தெரியறது அப்படின்னார் வந்தார் பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்து ஊத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து ஆத்மைக்கும் தேவதைக்கும் கிடையிறான் ஆத்மைக்கம் தேவதைக்கியம் திரிகசமதிக்தது திரயாஹாம் அந்நீஸ்யமிணபணிதீ ஆதிரிய சந்தையந்தைரேக்கண்டைமணுவியசுக்விச்ச ஸ்ரீமான் நாராயணோ நிலர் முக்திரா சுவாமிப்பார் ரகசிய ஆளாளுக்கு ஒவ்வொரு கான்செப்டை சொல்லி வாட் ஐ திங்க் வாட் ஐ திங்க்னு சொல்லிட்டு இருக்கா நீ திங்க் பண்றது யாரா கேட்டா வேறம் என்ன சொல்றது அதை சொல்லு ஏன்னா உன்னுடைய திங்கிங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் உங்க வீட்லயே யாரும் இல்ல உன்னை ஒத்துக்கிறவா லோகத்துல யாரும் கிடையாது ஒத்துக்கணும்னா தஸ்மாத்து சாஸ்திரம் தே காரிய காரிய விவசாய் எல்லாத்துக்கும் எது பிரமாணம் சாஸ்திரம்தான் பிரமாணம் வேற பிரமாணம் கிடையாது உனக்கு நீ செய்ய வேண்டியது செய்யக்கூடாமல் விளக்குவதற்கு எல்லாத்துக்கும் சாஸ்திரம்தான் பிரமாணம் அதனால அந்த சாஸ்திரத்தை கொண்டு நிர்ணயம் பண்ணணும்ட மூணு பேர் ஒன்றுன்னு சொல்லுவா சில சமயத்தில் மூணுக்குள்ள ரொட்டேஷனில் வச்சுப்பா ரவுண்ட் டிராபில் வச்சுப்பா இவ ஆறு மாதம் அவள் ஆறு மாசம்ன்றதானே கூட்டணி வச்சுட்டுருப்பா இதெல்லாம் வேலைக்காகாது திரையந்தைஹி வேதங்கள் வேதாந்தங்கள் ஏக கண்டைகி ஒரே குரல் அஞ்சு பேர் சேர்ந்து ஒரே மாதிரி ஏக ததனுகுணமனு வியாச அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடியதான இதிகாச புராணங்கள் மற்றும் மனு முதலான ஸ்மிருதிகள் ஸ்மிருதி அதெல்லாம் சேர்ந்து ஒரே வார்த்தை ஸ்ரீமான் நாராயணோ நபிர முக்திரா முக்தோக்யா ஸ்ரீப்பதியான நமக்கு தலைவன் சுவாமி அவன்தான் மோக் அருளுபவன் அவன்தான் முக்தர்களான அந்த ஜீவன் பந்தத்திலிருந்து விடுபட்டு சம்சாரத்திலிருந்து விடுபட்டு பரமபரமான உயர்ந்த பரமாகாசத்தில் பகவானை அனுபவிப்பதற்கு யோகியதை உடையவன் அல்லவா அவனாலே அவர்களாலே அனுபவிக்கத்தக்கவன் அப்படின்னாரு டமான அந்த பொற்கிழி தொப்புன்னு கீழே விழுந்துருத்து அப்படியே அருந்து கீழே விழுந்துரு அந்த பொற்கிழி எவ்வளோ பேர் என்னவோ ப ப பிரயத்தனப்பட்டார் நத்திங் டூயிங் ஒன்றுமே நடக்கலை அந்த சீத்தைக்காக வீரிய சுல்கமாக வைத்த வில்லை தூக்குவதற்கு ராஜாதிராஜர்கள்லாம் வந்து மொத்த பேரும் பொத்தரி கீழே விழுந்து அப்படியெல்லாம் அவஸ்தப்பட்டாலே ராமன் எடுத்த உடனே கையால் எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டனர் கம்மன் எடுத்தது தான் தெரிய சுவாமி மட்டேல் அந்த வில்லு உடஞ்சி போச்சு இல்லையோ அந்த மாதிரி இங்கே பொற்கிழி அருந்து விழுந்துரு பார்த்தான் பாண்டியராஜா அப்படியே அலேக்கா அவரை தூக்கி தன் தோள் மேலே வச்சுட்டான் ராஜா சாதாரண ஒரு ஏழை பிராமணர் அவரை தூக்கி அப்படியே தூக்கி தன்னுடைய தோல்ல தூக்கி வச்சுட்டான் பாண்டியன் கொண்டாட யார் வந்தார் பட்டர் வந்தார் பட்டர் வந்தார் அப்படின்னார் என்ன பட்டர் என்ன இத்தனை நாள் இருந்தவாள்லாம் பிட்டர் ஹீ இஸ் த ஒன்லி பட்டர் ஹீ இஸ் பெட்டர் அப்படின்ட்டு இவர் தான் ஏன் எங்களுக்கு இதை சொன்னார் இவர் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது இல்லைன்னா எங்களுக்கு இந்த நிர்ணயம் தெரியுமா தெரியாது தூக்கி தோல் மேலே வச்சுட்டான் போராது உடனே தன்னுடைய பட்டத்து யானை மேலே ஏறினான் பட்டரை பட்டத்து யானை மேலே ஏற்றினான் பாண்டிய ராஜா பி 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 தூக்கி ஏறி உட்கார வச்சான் ராஜாவை தவறுத்த வேற யாரும் உட்காரக்கூடாது பட்டத்தியானம் மேல அவரை ஏத்தி உட்கார வச்சு தான் சாமரம் போடுறான் என்ன கௌரவம் எப்பேர்ப்பட்ட கௌரவம் அது அப்படி அந்த சாமரம் போட்டுன்னு வரைச்சே மதுரையில விசேஷமான ஊர்வலம் நடக்கிறது பெரியாழ்வாருக்கு பெலிசிடேஷன் பரதத்தருணயம் மணின பெரியாழ்வாருக்கு பெலிசிட்டேஷன் மதுரை வீதியில ஊர்வலம் நடக்கிறது எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா எல்லாரும் என்ன பண்றா அந்த ஊர்வலத்தில் ஜெய் விஜய் பவான்னு சொல்லணும் இல்லை பெரியாழ்வார் விழுந்து சேவிக்கணும் அப்படி இல்லை எல்லாரும் யானைக்கு முன்னாடி இருந்து செல்ஃபி எடுத்துட்டு இருக்கா மங்களஹாரத்தியை பண்ணுறான் தத்விஷ்டோ ஓ பரமம் பதகம் சதாப்சந்தி சூரையா அப்படின்னு ஆற்றுல நம்ம திருவாராதனத்தில் ஆரத்தி பண்ணுறோமோ இல்லையோ இந்த சாம்சங்கை மோட்ரோவில் வச்சுன்னு பண்ணிட்டு இருக்கோம் மங்களகாரத்தி அந்த மாதிரி மங்களஹாரத்தியை பண்ணிட்டு இருக்கா எல்லாரும் இதை பார்த்தான் இது யாரோ ஒருத்தர் லைவ்ல போட்டான் பரமவரத்தில் லைவு பெரியாழ்வார் பார்த்தார் நமக்கெல்லாம் உபன்யாசம் லைவில் வருதா சார் பாதி வழியில் வந்துட்டு இருக்கே ஒருத்தர் கேட்குறாரு ஃபோன் பண்ணி ஏய்யா பக்கத்தில் தானே இருக்க அவர் எங்கேயும் இல்லை பசுல்லா ரோட்டில் தான் இருக்கார் அங்கேருந்து இங்கே வரத்துக்கு சோம்பேயிருந்துடும் சுவாமி லைவ் போட்டுருவீடா போன வருஷம்லாம் போட்டுறேன் இந்த வருஷம் ஏன் போடலை நீ வரணுன்றதுக்கோசரம் போட்டான் இல்லை நீங்கள் போட்டிருக்கோன்னா அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படியும் வரதா இல்லை நேர எம்பெருமானுக்கு வந்தது லைவில் பார்த்தான் அடேடே நம்ம ஆழ்வாரை கொண்டாடுறாயோ நம்ம சொன்னதை கேட்டார் பெருமாள் சொன்னதை ஆழ்வார் கேட்டிருக்காரு பெருமாளுக்கு ஒரு திருப்தி உடனே நேர பெருமாள் அதை நேராக தான் பார்க்கணும் ரசிக்கணும் ஒரு கிரிக்கெட் மேட்சை நேரம் லைவில் ரசிப்போம் உபன்யாசத்தை நேரம் லைவில் ரசிக்கிறதுக்கு நமக்கு பிடிக்காது நேரம் வரதுக்கு தோணாது உடம்பு கரம்பு ஏறி போச்சு வேறு ஒன்றும் இல்லை சத்சங்கம் மட்டும் நேரம் வந்து உட்கார்ந்து அனுபவிச்சா தான் அதனுடைய வைப்ரேஷன் சித்திக்கும் இல்லைனா வைப்ரேஷன் மோட்டில் இருக்கிற ஃபோன் பேக்கெட்டில் வெடிக்கும் அப்போ நேர ஓடி வந்தான் பெருமாள் அப்படியே பார்த்தா ரெண்டு பக்கம் ஸ்ரீதேவி பூதேவி அந்த அழகான கருடன் மேலே எப்படி இருந்தது திருவுடன் பொலியவோர் செம்பன் குன்றின் மேல் வருவ போல் கருடன் மேல் வந்து தோன்றினான் நான் கம்பன் திருக்கண்டேன் பொன் மேனி கண்டேன் திகழும் அறுக்கு நனி திருமம் கண்டேன் செருக்கலிறம் பொன் நாடி கண்டேன் புருஷங்கம் கை கண்டேன் அப்படி அந்த ஸ்வர்ணோசி கருத்மான் திருவிருத்தே சிரஹான வேரமானது தங்கமயமான தக்க 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 பிரகாசிக்கக்கூடிய கருடன் மேல கண் வங்கரேன்னு காலமேகமா பெருமாள் உட்கார்ந்துருக்கான் அதில் ரெண்டு பக்கம் மின்னல் போல ஸ்ரீதேவி பூதேவி அப்படி ஜம்முன்னு அப்படி வந்து நிற்கிறா ரெண்டு பேரும் ஹான் சந்தோஷப்படுறா நம்மை நம்மை பிரசித்தமாக பிரகடீகரணம் பண்ணினவர் இல்லையா பெரிய ஆழ்வார்னு அந்த ஆழ்வாரை கொண்டாடுறதுக்கு ஆழ்வாருடைய ஃபெலிசிட்டேஷனில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு பெருமாள் நேரம் வந்து நிற்கிறான் அத்தனை பேர் என்ன பண்ணிட்டா ஆழ்வாரை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டு பெருமாள் கூட செல்ஃபி எடுத்துக்க ஆரமிச்சிட்டான் இன்ஃபேக்ட் ஆழ்வாரே என்ன பண்ணிருக்கணும் யானை மேலேருந்து தான் ஒரு செல்ஃபி எடுத்துட்டுருக்கணும் பெருமாள் கூட பெருமாளை பார்த்தோம் உமா யாருன்னாலும் இங்கே வர சொல்லி தூண்டுவர் உம்ம யார் இங்கே வர சொல்லி ஏன் ஏய்யா உனக்கு நடக்கக்கூடிய பெருமையை பார்த்து நான் சந்தோஷப்பட வேண்டாமல் நானாக நாசமாக போச்சு இந்த கண்ணெல்லாம் பொல்லாத கண்ணு எல்லாம் போக்கரி கண்ணு இந்த கண் திருஷ்டி பட்டுதுன்னா பெருமாளே உன்னுடைய திருமேனிக்கு ஆபத்து வந்துடுமேன் ஆபத்தை நீக்கிற பெருமாளுக்கு ஆபத்து எப்படி வரும் மங்களானி பிரயுஞ்சானாக வால்மீகி அங்க அயோத்தி நகரத்து மக்கள்லாம் என் ராமனுக்கு ஏதாவது திருஷ்டி அவனுடைய பட்டாபிஷேகம் எந்த தடங்களும் நடக்கணும்டா அதுக்கு என்னென்ன உண்டோ அத்தனை நாங்கள் பிரார்த்திக்கிறோம் மங்களானி பிரயுஞ்ஜான இவர் உடனே பெருமாளை பார்த்து உன்னை யார் வர சொலுத்தி இந்த கண்ணு பொல்லாருக்குன்னு ஆகா இன்னும் கொஞ்சம் ஒரு செகண்ட் தான் பெருமாளே பத்தியா என்னுடைய அவரே நேரம் விசிட் பண்ணிவிட்டார் வித்தவுட் இன்வைட்டிங் ஹிம் அப்படின்னு ஒரு கர்வம் வரும் பெருமாளே உனக்கு எதுவும் வரக்கூடாது இந்த கண் திருஷ்டி உன்னை பாதிக்கக்கூடாது அப்படின்னு பெருமாள கூட ஆலத்தி வழித்து அவனுக்கு பல்லாண்டு பாடினாரே அப்பேற்பட்டதான பகவான் தான் தோன்றிய பொழுது கூட அவனை பார்த்து பயந்து அவனுக்கு பல்லாண்டு பாடக்கூடிய குடி அஞ்சு குடி என்னும் ஆழ்வார்களுடையதான கோஷ்டி அஞ்சுகின்ற குடியாமது அந்த கோஷ்டியில ஒருத்தியே பெண் அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாயினர் இத்தனை பேர் புருஷால் நடுவில் ஒரே ஒரு பெண் பிறந்தாள் ஆண்டாள் மட்டும்தான் அவளுடைய ஸ்டைலே வேற அவள் சொன்னால் நீங்கள்லாம் புருஷால் நான்லாம் ஸ்திரீ எப்படி பகவான் அனுபவிக்கணும்னு எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லை நான் அனுபவிப்பதை மற்றவர்களும் எப்படி அனுபவிக்கணும்னு தெரியும் அனுபவிக்க வைக்கணும்னு தெரியும் ஸ்திரீகளுடையதான ஒரு சாமர்த்தியமே என்ன காளிதாசன் பேசுவான் ஸ்திரீ நாம் அசிக்ஷித்த பட்டுத்வம் தபர் புருஷனுக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் சாமர்த்தியம் வரவே வராது ஸ்திரிகளுக்கு சாமர்த்தியம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய நெசசிட்டியே வராதுன்ட்டு இதுக்கு பேட்டன் காளிதாசன் கிட்டே இருக்கு மைலாட் அதனால் என்னைக்கு என் பேரில் கேஸ் போடாதீங்க ஸ்திரீனாம் அசிக்ஷித பட்டுத்துவம் அதெல்லாம் அவளுக்குலாம் பை நேச்சர் அது வந்துடும் நமக்கு என்ன பண்ணாலும் வராது அது இங்கிதமே கிடையாது அப்படின்னு கேட்டால் புருஷன்கிட்ட பார்க்கலாம் அதே ஒரு பப்ளிக்கில் நாலு பேர் சேர்ந்துட்டு இருக்கச்சே இவன் கொய்யாமையான தேவையில்லாத பேச்சு பேசுவான் அந்த மாமி என்ன பண்ணுவாள் நிதானமாக தன்னுடையதான அந்த பாதுகாதேவியை அவருடையதான திருப்பாதத்தின் மேலே ஒரு ப்ரெஸ் பண்ணுவாள் போரும் நிறுத்து கனி ஞாபகம் வச்சுக்கோ ராத்திரி உனக்கு கிடைக்க வேண்டிய ரெண்டு சப்பாத்தியும் கிடைக்காமல் போய்டும் அப்படின்னு அதுக்கு ஒரு இண்டிகேஷன் இது ஒரு உணர்ச்சி வசத்தில் இருக்குது பைத்தியம் என்ன பண்ணுவோன்ன ஏன் காலை விரிக்கிற நான் மேலே பேசக்கூடாதா முடிஞ்சு போச்சு கேம் ஓவர் அவ்வளோதான் ஸ்டார்ட் மியூசிக் அதுதான் இங்கேதான் கிடையாது அப்போ அவ பண்ணச்சே அந்த காரியத்தை எவ்வளவு பண்ணா பண்ண ஸ்ரீடாம அசிக்சிப்படுத்தும் அதனால் பிராட்டிக்கு தெரியும் ஹவு டு எக்ஸ்பிளைன் ஹவு டு டெலிவர் டு த ஆடியன்ஸ் அவ மனசில் பதிய வைக்கும்படியாக பதி வைக்கிறது நெக்ஸ்ட் அவரை ப்ராக்டிஸில் கொண்டு வரணும் நேற்று சங்கன ஒருத்தர் சொன்னார் சுவாமி இனிமேலாவது நான் சந்தியானம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டேன் சுவாமி ரொம்ப சந்தோஷம் அந்த மகனுபாவதி யாரோ ஒருத்தர் இங்கே உட்காந்துருக்கார் சந்தோஷமா இருந்தது எனக்கு அவர் சொன்ன ஃபோன் கால் காரணம் என்னென்னார் அதுதான் விஷயம் అవల్ కుడుకూడయ మెసేజ్ అన్న లోకమే జనా సుఖినో బో సమస్త సం మంగళాని స్వస్తి ప్రజాభ్య పరిపాలయంతా న్యాయేన మార్గేన మహీ మహిషా గోబ్రాహ్మణేభ్య శుభమస్తు నిత్యం సమస్తా సుఖినో భవంతు రామాయణం జిల్లా ఎప్పుడు తిరుపడి கோபிராமணேபிய வாங்கக் குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரும் பாவாய் கோபிராமணே சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூ சர்வலோகத்திற்கும் க்ஷேமம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தானே நம்முடைய இத்திஹாச புராணங்களை நம் ஆச்சாரியர்களும் மகர்ஷிகளும் தொகுத்து வைத்திருக்கிறார்கள் சமஸ்தண்மங்களி அப்படின்னு சமஸ்த சண்மங்களால் எல்லாத்துக்கும் சமஸ்த லோகங்களுக்கும் உண்டானும் சில பேருக்கு சமங்கள் ஏற்படுற கவலைப்படாதப்பா அந்த சிரமம் என்பது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிகிச்சை அது ட்ரீட்மெண்ட் அந்த புண்ணு வந்துடுத்துன்னு சொன்னால் அந்த புண்ணை நன்னா அழுத்தி தொடச்சி அதை வலிக்க வலிக்க அதை நல்லா எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மருந்தை போடும் பொழுது ஏற்படக்கூடிய சுகம் மாதிரி தான் நம்முடைய கர்ம ஏற்றார் போல எம்பெருமான் சில சந்தர்ப்பங்களில் அந்த புண்ணிய பாபத்திற்கு ஏற்றார் போலே பலன் கொடுக்கிறான் அதெல்லாம் நமக்கு ஒரு சிகிச்சை மாதிரி நினச்சிக்கணும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் வேணும் ஒரு நாளில் ரெண்டு நாளில் பக்குவம் வந்துடாது பகவத்கீதையில் பகவான் சொல்லியிருக்கான் ஆனால் பகவதி கீதையில் அதை இன்னும் அழகாக ஆண்டால் ஸ்பூன் ஃபீட் பண்ணுறான் அதுதான் விஷயம் சாதம் போடுறது பெரிய விஷயம் இல்லை குழந்தைக்கு அந்த ஃபேரக்ஸை கூட குழந்தைக்கு குழைச்சு குழைச்சி நான் அதை குழந்தைக்கு ஊட்டக்கூடியவள் யார் அப்படின்னு கேட்டால் தாயார் இல்லையா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அந்த ஃபேரக்ஸு கூட குழஞ்சிருக்கான்னு தான் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே நம்ம குழந்தைக்கு இது ஒத்துக்கும்னு தாயார் நினைக்கிறாளே அதுதான் நம்ம ஆண்டாள் பண்ணியிருக்கா திருப்பாவை பாடும்பொழுது நிறைய டேஸ்ட் பண்ணியிருக்கா போல தெரியறது ஓகே எல்லா ராத்திரியும் நடக்கிற விஷயம் தானே இது அதுதான் பறிவு அதுக்கு பெருமை தான் ஒன்றும் தப்பே கிடையாது அது சந்தோஷப்படணும் என் குழந்தைக்கு நான் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவா அதுதான் ஆண்டாளுக்கு நம்ம இடத்துல இருக்கக்கூடிய வாஞ்ச அதுதான் ஆண்டாளுக்கு நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வாத்சல்யம் அதனால ஆச்சாரியர்கள் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னா யாருன்னா வசிஷ்டோ வாமதேவஸ்ட் ஜாபாலிரதகாஷபா காத்தியாயனோ கௌதமோ விஜயஸ்ததா பெரிய பெரிய எல்லாம் இருக்காளாம் அவெல்லாம் பசுக்கள் பெரும் பசுக்கள் தபஸ்விகள் மகா தபஸ்விகள் பெரிய பெரிய தபஸ்விகள் அதுவும் அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாகசங்கள்லாம் சாமானியப்பட்டதில்லை வசிஷ்டர் முதலானவர்கள்லாம் அந்த ஹெரிடிட்ரியா பாருங்க இவெல்லாம் பரம்பரையாக எங்களுக்கு குல புரோகிதர்களாக இருக்கானர் வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திர மகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுக தாத்தம் தப்போ அந்த என்னது பிரீடா கிரீடா அது ஒன்று சொல்கிறான் எனக்கு நிறைய இங்கிலீஷ் தெரியாது வச்சுக்கோங்க அதனால அந்த ஃபேமிலி ட்ரீ ஃபேமிலி ட்ரீ பாரு இவர் யாரு எங்கள் பெட் ஆச்சாரியன் அப்படி சொல்லணும் ஆச்சாரியனு கூட பெட் அப்படின்னு நம்ம நினச்சிவிட்டோம்னா எம்பருமானியம் பெட் அப்படின்னு நினச்சிவிட்டோம்னா நமக்கு ஒரு கஷ்டம் வராது அதை ரசிக்கணும் இது ஃபேமிலிப்பா வ வசிட்டர் அதுக்கப்புறம் சக்தி அதுக்கப்புறம் பராசரர் அதுக்கப்புறம் வியாசர் அதுக்கப்புறம் சுகர் பாரு இங்கேருந்து ஆரம்பித்தாலும் சரி ஆரோகணக் கிரமம் அசண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா கூட இந்த ஜெனரேஷன் எப்பேற்பட்ட ஜெனரேஷன் எப்பேற்பட்டதான பரம்பரை ஏதாவது குற்றம் குறை சொல்ல முடியுமா இந்த பரம்பரையில் நம்ம பூர்வர்கள்லாம் கூட அப்படித்தான் நம்முடைய பரம்பரையை கட்டி காப்பாற்றினான் என்ன காரணத்தினாலேயோ தெரியல கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சமூகத்திற்கு பரம்பரையினுடைய பெருமை தெரியாமல் நிறைய ஏடாகுடமான கொலாபிரேஷன்ஸ் ஏற்படுறது சில விஷயங்கள் நாங்கள் பொதுப்படியாக உபன்யாசத்தில் சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு இவர் நம்மளை தான் குறிப்பிட்டு சொல்கிறாரோ அப்படின்ற மாதிரி தோண்டிடும் அப்படி கிடையாது பொதுவாகவே பல விஷயங்கள் நம்மளால சொல்லப்படும் பொழுது எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் எல்லா இடத்தையும் நடக்கிறது எங்கேயும் கேதர் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை ஆனால் ஏற்படக்கூடிய வருத்தம் அப்படி பேச வைக்கிறது ஏற்படக்கூடிய வருத்தம் அப்படி பேச வைக்கிறது இன்னொரு ஒரு தலைமுறையோ ரெண்டு தலைமுறையோ இருந்துன்னா இந்த தலைமுறையே பிழன்று விடுமோ என்னும் ஒரு பயம் வந்துடுச்சு இது சத்தியம் இதுல ஒண்ணும் சந்தேகமே மாட்டான் இந்த தலைமுறையே பிழன்று விடுமோ இப்படி எல்லாம் பெருமையை பேசக்கூடியதான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காமல் போயிடுமோ பித்திருத்தா பிரபிதாமா அப்படின்னு நம்ம சொல்கிறோமே அதை சொல்லக்கூடியதான ஒரு வாய்ப்பே நமக்கு கிடைக்காமல் போயிடுமோ அந்த ஒரு பாக்கியம் நமக்கு இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் வந்துடுச்சு அந்த பயம் இருக்கு அதில் ஒன்றும் செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது ஏன் அந்த பயம் நார் பார்க்கிறோமே இந்த இளைய சமுதாயம் அப்படின்னு ஒன்னு இருக்கே அந்த இளைய சமுதாயம் என்ன நினைச்சிருக்கான்னு புரியல அவளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்றது புரியல இது நிறுத்த முடியுமா நிறுத்த முடியும்னு தோணல என்ன பண்ணலாம் குறைக்கிறதுக்கு உண்டானதான வாய்ப்புகளை தேடலாம் குறைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணலாம் அவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கா பெரியவா முயற்சி பண்றான் நிறைய பெரியவாள் பண்ணிட்டு இருக்கா அதெல்லாம் வெளியில சொல்ல மாட்டா வெளியில சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது அவன் பண்ணிகிட்டு இருக்கான் நாம் நோக்கிட்டு இருக்கான் ஐவா என்ன பண்ணுறான் அவள் என்ன பண்ணுறான் நிறைய பண்ணிட்டு இருக்காள் அவளுடைய வருத்தம் மனசில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கவலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது காரணம் என்னென்ன இந்த சந்ததிகளுக்கு நாம் படிப்புன்றதான பேரில் பணம் சம்பாதிக்கிற மெக்கானிசம் சொல்லிக் கொடுத்துருக்குமே தவிர்த்து படிப்புன்றதான பேரில் கலாச்சாரத்தை சொல்லி வைக்க நாம் தவறிவிடுகிறோம் கலாச்சாரத்தை சொல்லி வைக்க தவறி விடுகிறோம் இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல காலங்கார்த்தால் திருப்பாவை நடக்கும்னு சொன்னால் பசங்கள்லாம் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி வந்து உட்காந்து திருப்பாவை கேட்டுவிட்டு அப்புறம் இங்கேயே பிரசாரத்தை வாங்கி சாப்பிட்டு இப்படியே ஸ்கூல் போன பசங்கள்லாம் உண்டு அடியோங்கள் உட்பட இப்படியே போவோம் நாங்கள் எங்கே நடக்கிறதோ கார்த்தால் எல்லாரையும் பசங்களை அழிச்சின்னு போவா விஷயங்களை சொல்லுவா அப்பயே சிவத் ராமாயணத்தில் இருக்கக்கூடிய பண்பு ஒழுக்கம் மகாபாரதத்தில் இருக்கக்கூடியதான அந்த சூது வாது கபட்டம் இதெல்லாம் புரிஞ்சுண்டு எதை செயல்படுத்தணும் எதை செயல்படுத்தக்கூடாதுன்னு ஒரு தெளிவு உண்டானத்துக்கு நல்லது ஒரு கவுன்சிலிங்காக உபயோகப்பட்டது இந்த சத் சங்கம் இப்போ அப்படி கிடையாது ஒரு ஒரு லெவலுக்கு மேலே பணம் கையில் பொருள் ஆரம்பித்த உடனே நிம்மதி கிடையாது தூக்கம் கிடையாது மக்களோட பேசுறதுக்கு பழகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது உறவு கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை ஆண்டி ஆண்டி கசின் கசின் அது என்ன சித்தியா பெரியம்மாவா அத்தையா பாட்டியா அத்தங்காவா அம்மாஞ்சியா அம்மங்காவா அப்படின்றது தான் அந்த ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் இல்லாததுனால அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுது அன்னெசரி அவசியம் இல்லை அவசியம் இல்லை இப்போ நாம் இதை சொல்லும்பொழுது என்ன நினச்சிக்கிறா இப்போயும் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அப்படி தான் எங்கள் பிள்ளைகள் எல்லாம் படிப்புக்கே அனுப்பக்கூடாது சொல்லிட்டு இருக்கிறனர் எங்கே யானைக்கு எறோம்னா குதிரைக்கு குறோம்னு போனால் என்ன பண்ண முடியும் யார் தான் படிப்பு வாண்டான்னு சொல்லுவா யார் தான் சம்பாத்தியம் வேண்டான்னு சொல்லுவா நம்ம ஸ்விம்மிங்க்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் கிரிக்கெட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் பசங்க படிக்க சேவை அவளுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ட்டு அந்த கரிக்குலம் விட்டே இல்லை போட வேண்டியதுலாம் போட்டுருக்கோம் அவனுக்கு திருப்பாவை தெரிய வேண்டாமா அவனுக்கு ராமாயணம் தெரிய வேண்டாமா பாகவதம் தெரிய வேண்டாமா ஸ்தோத்திரங்கள் தெரிய வேண்டாமா திருப்பல்லாண்டு தெரிய வேண்டாமா அதெல்லாம் இல்லாமல் அவன் இருப்பதற்கு இந்த குலத்தில் இந்த ஒரு பரம்பரையில் பிறக்க வேண்டிய நெசசிட்டி என்ன அவசியமே இல்லையே அப்படின்னா இந்த குளத்தில் அவன் எதுக்கு பிறக்கணும் வாண்டாமே நமக்கு அதில் என்ன பெரிய பெருமை வந்துருத்து நம்ம பசங்களை நாம் வளர்த்துட்டோம் நம்ம பசங்களை நாம் வளர்த்துட்டோம் நம்ம பசங்களை நாம் வளர்க்கணும்னு சொன்னால் இதே வழியில் மேலையார் செய்வனர்கள் வேண்டுமென கேட்டியேன்னு இந்த வழியில் கொண்டு வரணும் நம்மால் முடிந்த அளவிற்கு முயற்சிக்கணும் வெறும ஃபாரினர்ஸ்லாம் இந்து ஹிந்து கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறான் ஃபாரினர்ஸ்லாம் ஹிண்டு கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறான்னு அதை பார்த்து ஷேர் பண்ணி லைக் போட்டால் மட்டும் போடாது நம்ம அந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறோமான்னு யோசிக்கணும் நாம் ஃபாலோ பண்ணாமல் இன்னொருத்தர் ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன சார் பிரிய விஷயம் எனக்கும் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கார் வைத்தியர் அவருக்கும் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கார் வைத்தியார் அவர் கரெக்டாக ப்ரிஸ்கிரிப்ஷனை ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருக்கு நோய் நிறுத்தியாக இருந்தது அதை பிரசம்சை பண்ணால் உனக்கு என்ன லாபம் உனக்கு கொடுத்துருக்கிற ப்ரிஸ்கிரிப்ஷனை நீ ஃபாலோ பண்ணினால்தான் உன்னுடைய வியாதி குணமாகும் அது பண்ணுறது இல்லையே நம்போ ஏமாந்துட்டே இருக்கும் நமக்கு இன்னொருத்தரை பற்றி பேசுகிறதுக்கே டைம் சரியாக இருக்குது நம்மளை நினைக்கிறதுக்கே டைம் சரியாக இல்லை நமக்கு அவள் இதை பண்ணுறா அவ இவா இதை பண்ணுறா இதையே சொல்லுட்டுருக்கோம் நீ என்னடா பண்ண உன்னால் இந்த சம்பிரதாயத்திற்கு இந்த சமுதாயத்திற்கு என்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் நான் என்ன சார் பண்ண முடியும் நம்முடைய சந்ததிகளை சொல்லுவீங்கோ ஆற்றுல இருக்கிறதான பேத்திகளுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனை அவாய்ட் பண்ணிவிட்டு அப்பா அம்மாவோ தாத்தா பாட்டியோ உட்கார்ந்து பேசுருந்தோம் அவளுக்கு கதைகளை சொல்லுங்கோ கிருஷ்ணன் கதைகளை சொல்லி குழந்தைகளுக்கு சாதம் ஊட்டுறது போய் இப்போ ஃபோனை காமிச்சு சாதம் ஊட்டுறது வந்துடுத்து ஃபோன் இல்லைனா அது சாப்பிடவே மாட்டேன்றது இவாளுக்கு சனி விட்டுதுராப்பா புடுங்களை விட்டுது அது ஏன்னா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு இவ்வாழ நிம்மதியாக இருக்கேன்றா இதில் என்ன ஒரு விசித்திரம்னா வீட்டில் முன்னாலாம் டிவி போட்டுட்டு டிவியை பார்த்துட்டான் இப்போ டிவியை போட்டுட்டு இவன் ஃபோனை பார்த்துட்டு இருக்கான் அப்போ அது எதுக்கு இது எதுக்கு ஒரே சமயத்தில் ரெண்டு காரியத்தில் நீ என்ன பண்ண முடியும் உன்னால் அதுவும் அங்கே ஓடுறது இதுவும் இங்கே ஓடுறது நமக்கு தேவை தான் இன்றைக்கி நாட்டில் நடக்கக்கூடிய நம்ம சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்வது என்பது முக்கியம் எங்கள் தேவனாரோட ஆஷங்கள் சொல்லுவார் கொஞ்சம் நம்மளை சுற்றி என்ன நடக்குது தெரிஞ்சுக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனால் நான் கூட சொல்லலாம் ஐ சப்போர்ட் கேப் அப்படின்னா என்ன சுவாமி மறுபடியும் பாலிடிக்ஸா நோ நோ செஞ்சி அனுமான் பேச்சுலர் லைஃப் சௌக்கியமாக இருந்தாரு இல்லையோ சிரஞ்சீவி ஹனுமா அனுமானுடைய ஆஞ்சநேயருடைய பேச்சுலர் லைஃப் ஐ சப்போர்ட் கேப் அதான் விஷயம் நம்மளை சுற்றி என்ன நடக்கிறதுன்னு நாம் தெரிஞ்சுக்கணும் அது அவசியம் தேவை ஆனால் அதே சமயத்தில் இந்த சம்பிரதாயம் சத் சங்கம் இந்த சனாதன தர்மம் இதுக்கு நம்ம குழந்தைகளை நாம் பழக்கி வைக்கணும் இது ஒரு பிரார்த்தனையாக கூட நீங்கள் ஏற்றுக்கலாம் அதுக்காகத்தான் ஆண்டாள் எல்லாரையும் கூப்பிட்றா எல்லார்கிட்டையும் பேசுகிறா ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசுகிறா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இந்த மெசேஜை கொண்டு போய் சேருங்கோன்னு சொல்கிறா ஆண்டாள் ஒவ்வொரு தோழியை எழுப்பும் பொழுது ஆண்டாளுடைய பாசுரத்தினுடைய அர்த்த விசேஷங்களை நாம் பார்த்தோம்னு சொன்னால் ஹியூமன் நேச்சர்ஸ் உண்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ அப்படின்னும் பொழுது நம்முடைய பிஹேவியர்ஸ் அங்கே தெரியும் நாமெல்லாம் எப்படி இருக்கும் பரரந்திரேஷு பரரந்திரேஷு அவர் சொல்கிறார் ப பரிவாதேஷு ஏ மூகாகா பரரந்திரேஷு ஜாத்தியந்தாகா பரதாரேஷு அபும்சகாகா பிறருடைய குற்றங்களை பார்க்கும் பொழுது நீ குருடனாக இருக்கிறது தான் உனக்கு நல்லது பிறருடைய குற்றங்களை நீ பார்க்கும் பொழுது குருடனாக தான் இருக்கணும் ஏன்னா அவன் குற்றம் பண்ணுறான்னா அது அவனோட சரியாக போச்சு அந்த குற்றத்தை நாம் பேச ஆரம்பித்தோம்னு சொன்னால் அவருக்கு நாம சப்போர்ட் என்ன பண்றதும் அவருடைய பாப்பத்தில் பார்க்கும் பொழுது நீ எப்படி இருக்காக நினைத்துக் கொள் பரிவாதே பிறருடைய தோஷங்களை பேசும் பொழுது நீ உன்னை ஊமையாக நினைத்துக் கொள் நமக்கெல்லாம் நம்மளை பத்தி பேசறதுக்கே நிறைய சப்ஜெக்ட் இருக்கு சார் நான் எப்போ ஏற்பட்டவன் நான் எப்படி இருக்கணும் நான் இன்னும் இந்த இருக்கக்கூடிய கால விசேஷங்களில் நான் என்னுடையதான வாழ்க்கையை எப்படி நடத்த போகிறேன்னு நாம் யோசிக்கிறதுக்கே நமக்கு இன்னும் டைம் இல்லை போயின்னு இருக்கு பழுதே பலகாலம் போயினவென்று அஞ்சி அழுதேன் அரவணையை மேல் கண்டு தொழுதேன் அப்படின்னு ஆழ்வாரையோ அஹோமே மகதீயா நிஷ்பலா ஜென்ம சந்ததிஹி ஒன்னும் இல்ல ரெண்டு எத்தனை ஜென்மாக்களோ எத்தனை பரம்பரைகளோ புரிஞ்சுண்ட பரம்பரையா புரிஞ்சுக்கார பரம்பரையா புரிஞ்சிண்டு புரிந்து கொள்ளக்கூடாது என்றுதான ஒரு ஈகோல ஒழிந்த பரம்பரையா எத்தனை போச்சோ தெரியலையே அதுக்கெல்லாம் கழிந்தரை குறித்து கவலைப்படுவதை விட்டுடு இனி என்ன வரப்போறதுன்றதான பயத்தை விட்டுடு இப்போ இருக்கிற காலத்தில் நமக்கு எவ்வளவு க்ளோஸராக நம்ம எம்பெருமான் இடத்துல போய் சேரலாமோ ஆச்சாரியால் இடத்துல போய் சேரலாமோ சாதுக்களுடைய சங்கமத்தை பெறலாமோ அதுக்கு எஃபோர்ட்ஸ் எடு நான் பத்தாம் கிளாஸில் வாங்கின பர்சன்டேஜ் இன்னும் நினச்சின்னு உட்காந்துன்னா பிரயோஜனமே இல்லை அதெல்லாம் முடிச்சு டாக்டரேட் ஒரு வந்தாச்சுன்னா ஐயோ நான் இப்போ சரியா படிச்சிருக்கலாமே யார் யார் கேட்டால் உண்டு முடிஞ்சு போச்சு அது மேட்டர் இப்போ நீ எப்படி இருக்க அதை பார்த்து அதுக்கு மேலே இந்த சமயத்தை உபயோகப்படுத்திக்கோ அதை புரிஞ்சுக்கணும் அப்போ லோகம் சர்வே ஜனா சுக்கினோ பவந்தோ லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்தும்னு லோகமெல்லாம் க்ஷேமமாக இருக்கணும்னா அதுக்கு முதல்ல விருஷ்டி அன்னாதிகள் தேவை முதல்ல நமக்கு நம்முடைய என்விரான்மெண்ட் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் மாசு இல்லா மார்கழி அப்படின்றாலும் இல்லையோ மார்கழி மாசத்தில் மாசே இருக்கக்கூடாது மா மார்கழிக்கும் மாசு கிடையாது மார்கழியிலும் மாசை உண்டாக்க கூடாது ஆனால் மார்கழிக்கு ஒரு மாஸ் கிரியேட் பண்ணணும்னு ஆண்டாள் அதுக்கு ஒரு பெருமையை கிரியேட் பண்ணுன்னா அதுக்கு பிரதானமாக என்ன நம்மளை என்விரான்மெண்ட் நல்ல ஆரோக்கியமான சூழல் நல்ல தீர்த்த வசதி இருக்கணும் மக்களுக்கு ஆகாரங்கள் நன்னா கிடைக்கணும் ஏன்னா ஆகார சுத்தோ சத்வ சுத்தி நாம் சாப்பிடக்கூடிய ஆகாரம் தான் நம்முடைய தன மென்டல் கிரியேஷனுக்கு காரணம் தெரியுமோ பாதஞ்சல யோக சூத்திரத்தில் ஒரு கதை வருது ஆகார சுத்தோ சத்வ சுத்தி ஒன்று தெரிஞ்சுக்கூடாப்பா ஆகாரம் நல்ல சுத்தியா நல்ல சுத்தமான சாத்திகமான ஆகாரம் சாத்திக் ஃபுட்ஸ் அப்படின்னா ஹோட்டல் பேர் இல்லை அது ஒரிஜினல் பேர் இப்பெல்லாம் ஆற்றுல தளிக்கப்படுறதே விட்டு போச்சு பித்திருக்களுக்கெல்லாம் கூட கான்ட்ராக்ட் வந்துடுது அதாவது கான்ட்ராக்டு ஸ்ராத்தம் கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ என்ன எடுத்து தளிகை கூட ஆத்திர பண்ணாமல் கேரியரில் கான்ட்ராக்டில் வந்துடுது ஸ்ராத்தத்துக்கு எங்கேயோ போயிட்டோம் நம்ம நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கி நம்மள ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து இன்னைக்கு வியாபகனாக அப்படி சம்பாதிக்கிறதுக்கு அளவுக்கு எனக்கு பெருமை இருக்குன்னு நாம் சொல்லிக்கிற அளவுக்கு இருக்கு நம்மை ஆளாக்கினா அந்த பித்திருக்களுக்கு வருஷத்துல ஒரே ஒரு நாள் டெடிக்கேட் உளுப்படியா பண்ண முடியாதா என்னைக்கு பித்திரு தினம்னு கட்டாயம் தெரியும் அது நூ நூறு வருஷத்துக்கு என்னைக்கு நமக்கு தினம் வரும்னு நமக்கு தெரியுமோ இல்லையோ அதுக்கு ஒரு பிரயத்தனம் கிடையாது போயிடுது எல்லாத்துக்குமா அன்னதாத்தா ஸ்விகி பவா எல்லாத்தையுமா ஆர்டர் பண்ணி சாப்பிடுவா அப்ப சாத்விகம்னு அர்த்தம் பகவன் நிவேதிடம் அந்த ஸ்ராத்தத்துல ஒரு வார்த்தை உண்டு தெரியுமா உங்களுக்குலாம் கவனிச்சிருக்கீங்களா நீங்கள்லாம் என்ன விஷயம்னா அந்த சுவாமிகள் வருவாள் அவளை நாம் பிரார்த்திக்கணும் இப்போலாம் யாருக்கும் எதுவும் தெரியறதில்ல நான் தோஷம் சொல்லலை பண்ணுறது ஷிரத்தையாக இருக்குது அந்த ஷிரத்தையை இன்னும் கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் முதல்ல யார் சுவாமிகள் வராருன்னு நாம் தெரிஞ்சுக்கணும் அவளை முதல்ல போய் பிரார்த்திக்கணும் அப்புறம் வரபொழுது வாசலில் வந்து அவளை பிரார்த்தித்து உள்ளே வரவேற்கணும் அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணணும் பாதப்பிரச்சாலனம் பண்ணச்சே அவளை பிரார்த்திக்கணுன்றதாக சொல்லி மூணு சந்தர்ப்பங்கள் அவளை பிரார்த்திக்கணும் அவர்கள்லாம் சாட்சா பித்ரு தேவதைகள் அதுக்கப்புறம் அவளை இலை சேர்த்து அவளாக சாப்பிட்டு முடிச்ச உடனே அவளை கேட்கணும் பகவன் நிவேதிதேஷு பதார்த்தேஷு கிம் அபேட்சித்தம் சுவாமின்னு பகவானுக்கு நிவேதனம் பண்ணி இருக்கக்கூடிய பதார்த்தங்களில் உங்களுக்கு இதற்கு பிறகு வேறு ஏதாவது திருவுள்ளம் உண்டா அப்படின்னா அந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமோ இல்லையோ ஸ்ராத்தன்னைக்கு நம் பாத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி இதெல்லாம் அவருக்கு கண்ட்ரோலை பண்ணி அப்புறம் தானே அந்த சுவாமிகளுக்கு இலையில் சாதிக்கணும் இந்த கான்ட்ராக்டில் இந்த இடம் எங்கே நிற்கிறது இது எங்கே நித்தியபடி ஆராதனை பண்ணுறதுன்னு முக்கியம் எங்கேயாவது கான்ட்ராக்டில் போய் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணுற இடத்துக்கு உங்களுடைய பெருமாளை ஏழை பண்ணிட்டு போங்கோ ஒரு சால கிராமத்தை ஏழை பண்ணிட்டு போங்கோ அங்கே போய் இந்த தலிகை அவருக்கு சமர்ப்பியுங்கோ அப்போதான் அது பூர்த்தியாகும் அப்போதான் அது முழுமை பெறும் அதுக்கு பேர் தான் சாத்திகம் பகவன் நிவேதிதேஷு பதார்த்தேஷு அபேட்சிதம் சுவாமின்னு ஒரு கையில அந்த சாரத்தை தட்டு ஒரு கையில தீர்த்தத்தை வைத்துக் கொண்டு அவர்களை பார்த்து இவன் பிரார்த்திக்கணும் யார் கர்த்தாவோ இப்படி எல்லாம் ஆயிருக்கு பக்ஷபோஜ்ஜங்கள்லாம் உமக்கு சமர்ப்பிச்சிருக்கேன் இதில் வேற ஏதாவது மேற்கொண்டு தேவையா அப்படின்னு கேட்ட உடனே அவர் போரும்னு சொல்லுவார் இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கரண்டி தயிர் சாரின்னுவர் இல்ல ஒரு அப்பம் கொடுன்னு ஏதோ கேட்பேன் அவருக்கு தேவையானா கேட்க போகிற இல்லனா போரும் சகலம் சம்பூர்ணம் அப்படின்னு சொல்லுவா எல்லாம் ஓகே எஸ் எவ்ரி திங் இஸ் குட் அப்படின்னு அவ அதுக்கு உண்டானதான ஒரு ரெக்கக்னேஷன் கொடுப்பா உடனே ரொம்ப சந்தோஷம் உடனே அப்புறம் அவளை நம்ம எழுப்பம் பெருமாள் தீர்த்த சாதித்த இந்த பக்கத்தில் இருக்கிற தீர்த்தத்திற்கு இயந்திரத்தில் மாவு சுற்றுற மாதிரி சுற்றி நேர்கூடாது கையை ஒரு ஒரு கிரமம் ஒரு புரோட்டோகால் எதுக்கெல்லாமோ ப்ரோட்டோக்கால் போடுறோம் ஒரு சாயங்காலம் ஒரு ஹோட்டலில் டின்னர் நியூ இயர் அன்னைக்கு முப்பத்தொன்னாந்தேதி பார்ட்டினா அதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு சார் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணி வரணும் இப்படி தான் நிற்கணும் இங்கே தான் கார் பார்க் பண்ணணும் இத்தனை மணிக்கு உள்ளே வரணும் இத்தனை மணிக்கு நீ இப்படி இருக்கணும்னு ஒரு புரோட்டோகால் அப்படின்னு கேட்டா யூ யூ நோ தட் ஐ காட் திஸ் இன்விடேஷன் திஸ் இஸ் த ஃப்ரம் அவர் பீத் தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் வாட் டு டூ அதை மரியாதை கொடுங்கோ தயவு செஞ்சு அட்லீஸ்ட் நீங்கள் மரியாதை கொடுக்கலனா கூட தயவு செஞ்சு நம்ம பெரியவர்களை விமர்சனம் பண்ணாதீங்க சார் வாட் இஸ் சார் திஸ் ஆர் ஆல் நாட் பாசிபிள் இன் திஸ் ஸேரா இந்த பேசாதீங்க அப்போ எங்கேயோ மேடமேடியாக பேசுகிற வாழ்க்கை நமக்கு என்ன வித்தியாசம் ஆஸ்திகன்றதான போர்வையில் நாம் பல தடவை பண்ணக்கூடியது நாஸ்திக்க வாரம் தான் தீக்குறளை சென்று ஓதும் தான் நாம் பண்ணுறது மொத்தம் நாஸ்திக்க வாரம் தான் அப்போ நல்ல ஆகாரம் தேவை அந்த ஆகாரம் மனசில் ஒரு நல்ல ஒரு மனோபாவத்தை உண்டாக்கும் காரணம் என்ன எதென்ன புருஷாபவதி நாம் எதை சாப்பிட்றோமோ சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதோ அதுதான் பகவானுக்கு நிவேதனம் பண்ணும் ராமன் தசரதன் போயிட்டான்ற சமாச்சாரம் சித்திரக்கூடத்தில் இருக்கச்சே ராமனுக்கு செய்தி வருது பரதன் வந்தான் சொன்னான் உடனே சீத்தையை கூப்பிட்டான் நீ போய் ஸ்நானம் பண்ணிட்டு வா லக்ஷ்மணா நீ போய் ஸ்நானம் பண்ண அடுத்தது ராமன் போய் தீர்த்தா மாடினான் லக்ஷ்மணா வா நம்ம அப்பாவுக்கு ஸ்ராத்தம் பண்ணலாம் தர்ப்பணம் பண்ணலாம் மூத்த பிள்ளை எங்கள் அப்பாவுக்கு கைங்கரியம் பண்ணுற பாக்கியம் எனக்கு இல்லை ராமாயணத்தில் ராமனுக்கு மனசு விட்டு நீங்காத ஒரு குறை ரெண்டு குறை என்ன தெரியுமா எங்கள் அப்பாவுக்கு நான் கைங்கரியம் பண்ண முடியாமல் போயிடுத்து ஒன்று ஏன் தசரதன் மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேருடைய நிலைமை புள்ளை நாலு புள்ள பத்து புல்ல அப்படின்றா ஒருத்தன் ஆப்பிரிக்கா ஒருத்தனை அண்டார்டிகா ஒருத்தனை ஆஸ்திரேலியா ஒருத்தன் கூட இல்லை அப்பாவோ அம்மாவோ பரமபதிக்கிச்சு அந்த பிள்ளையால் கிட்ட இருந்து அந்த பிள்ளைக்கு உரியதான் அந்த பிள்ளையினுடையதான கர்மாவை அதாவது தன் தகப்பனுக்கு ஆற்ற வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டிய நிலையில் யாருமே இல்லை என்ன ஒரு வாழ்க்கை நாம் அநாத மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம் தசரதனே நமக்கு எக்ஸாம்பிள் தசரதன் அப்பேற்பட்ட சக்கரவர்த்தி நாலு பிள்ளைகள் சாட்சான் வெம்பருவான் விஷ்ணுவனுடைய அம்சம் அந்த நாலு பிள்ளைகளில் ஒருத்தன் கூட பக்கத்தில் இல்லை பத்தேடா அதுவும் மூத்த பிள்ளை ராமன் சாக்ஷாத் பரம்பொருள் அந்த ராமன் கையால் ஈமக்கிரியைகள் செய்யும் பாக்கியம் தசரதனுக்கு கிடைக்கல இதெல்லாம் நினச்சி நாம் பயப்படணும் ஏதோ பெருமாள் நம்மளை நன்னாக வச்சுருக்கான் சௌக்கியமாக வச்சுருக்கான் புத்திரபௌத்திராதிகளோடு வச்சுருக்கான் அப்படின்னு கீழே நடந்ததையே நினச்சின்னு கவலைப்படாமல் இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையில் எவ்வளோ சுகமாக நம்மளால் இருக்க முடியுமோ அவ்வளோ சுகமாக இருக்கணும் அதை நினச்சி சந்தோஷப்படணும் அப்போ ராமன் அங்கே தசரதனுக்கு ஸ்ராத்தம் பண்ணுறான் தர்ப்பணம் பண்ணுறான் இங்குதி பின்னாக்கு இங்குதினா புங்கம் பழம் அந்த புங்கம்னு பேரு அந்த புங்கம் புண்ணாக்கு அறப்பிண்ட பிரதானம் ராவன் பண்ற கௌசல்ய அழகா எப்பேற்பட்ட சக்கரவர்த்தி யாயன் பிராணவல்லபன் தசரதன் பேரு பத்து திசையிலையும் தேரை செலுத்தக்கூடிய வல்லமை பெற்ற மகாபுருஷன் தசரதன் இல்லையா தாமாவசா தசரதொரவந்திதேன சங்கிரந்தனேன விஹிதாசனசம்விபாக இந்திரனுடைய சரியாசனத்தில் உட்காரக்கூடியவன் அரியாசனத்தில் சரியாசனமாக உட்காரக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் யார் தசரதன் அப்படி தேவலோகத்திற்கு போவானாம் உடனே இந்திரன் கூப்பிடுவான் அவனை கூப்பிட்டு பக்கத்தில் தன் ஆசனத்துக்கு பக்கத்தில் உட்கார்ந்து தான் கழுத்தில் போட்டு இருக்கிற பாரிஜாத்தமாலேயே தசரதன் கழுத்தில் போட்டு அவனை ஹானர் பண்ணுவான் அடிக்கடி ஃபாரின் போகிறவர் அவர் தெரியுமா அவர் எப்போ இந்தியாவுக்கு வர்றாரு எப்போ இந்தியாவில அதெல்லாம் தசரதன் தெரியாது அந்த காரியத்தெல்லாம் அதுவும் சாதாரண லோக்கல் யூஸ் பண்ண மாட்டான் ஃபாரின் யூஸ் பண்ணுவான் தேவலோகத்து பர்ஃப்யூம் அது பிருந்தாரிகாரி விஜய சுரலோகலப்த மந்தாரமால்ய மதுவாசித வாசபூமி இது சாதாரண லோக்கல் காஸ்மெட்டிக்ஸே கிடையாது எல்லாம் காஸ்மெட்டிக்ஸ் தசரதன் யூஸ் பண்ணுது என்ன பிரயோஜனம் கௌசல்யா அழதா அப்போ ராமன் சொன்னான் அம்மா சாஸ்திரம் விகித்த சாஸ்திரம் எதை விதித்திருக்கிறதோ அப்பேற்பட்டதான அன்னத்தை மனிதன் தான் உண்ண வேண்டும் அந்த அன்னத்தை தான் மனிதன் தெய்வத்திற்கு நிவேதனம் செய்துவிட்டு தான் புஜிக்க வேண்டும் நான் இப்போ காட்டில் இருக்கேன் இங்கே சொஜியப்பத்துக்கும் ஸ்வீயத்துக்கும் தேங்குழலுக்கும் அதிரசத்துக்கும் நான் எங்கே போவேன் நான் வனவாசத்தில் இருக்கேன் இங்க என்னால் அப்பாவுக்கு தர்ப்பணம் பண்ணும் பொழுது அவருக்கு பிண்ட பிரதானத்தில் வைக்க முடிந்தது என்ன அப்படின்னு கேட்டா இந்த பொங்கம் பிண்ணாக்கு தான் நான் என்னமா பண்ண முடியும் ராமன் கேட்கிறார் அந்த காட்டில் எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில கூட தன் தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய கர்மானுஷ்டானத்தை ராமன் செய்தார் இது மட்டும் இல்லை பதினாலு வருஷம் கண்டினியூஸாக ராமன் காட்டில் சாதம் பண்ணிருக்கார் அங்க பெருமாள் தான் நிறைய மகரிஷியனுடைய ஆசிரமம் இருக்கே அதனால் அங்கே ஆசிரமத்தில் இருக்கிற வேத பாடசாலைக்கு ரூபா கொடுத்துட்றேன் நீங்கள் சாரம் போட்டுவிடுங்கன்னு சொல்லலை அங்கே இருக்கிற கோசாலையில் ரெண்டு பசுமாடுக்கு ரெண்டே ரெண்டு கட்டு ஆத்திக்கீரை வாங்கி கொடுத்து எங்கள் பித்திருக்கள் திருப்தி ஆகிட்டோன்னு ராமன் கை கூப்பிட்டு வரல அனாராஸ்ரமத்திற்கு நிறைய சாரம் போட்டேன்னு ராமன் கையை கூப்பிட்டு வரல அதெல்லாம் பண்ணுங்கோ சந்தோஷம் அவசியம் பண்ண வேண்டியது தான் அதை விட முக்கியம் இதை பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ணணும் இதை பண்ணாமல் அதை பண்ணக்கூடாது இதை பண்ணாமல் அதை பண்ணக்கூடாது அப்போ நமக்கு ஆரோக்கியமான ஒரு சூழல் வேணும் அந்த சூழலுக்கு மிக இன்றியமையாதது என்னென்னு கேட்டால் நீரின்றி அமையாத உலகு முதல்ல தீர்த்தம் ஜலசமிருத்தி இருக்கணும் ஜலசமிருத்தி இருந்தால் மட்டும்தான் சசியம் சசியம்னா பயிர் பச்சைகள் அந்த பயிர் பச்சைகள் நல்லா செழிப்பாக வளரும் பயிர் பச்சைகள் நல்லா செழிப்பாக வளர்ந்தாதான் நமக்கு என்ன தேவை தானியங்கள் தேவை ஆடு மாடுகளுக்கு என்ன தேவை அந்த தானியங்கள் வளரக்கூடிய செடிகள் தேவை அதுக்கு தானே தேவை அப்போ இது எல்லாத்தையும் உண்டாக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால் பிரதானமான தேவை ஜலம் அந்த ஜலம் மழை பெய்யணும் அது பேய்மழையாக இருக்கக்கூடாது நல்ல மழையா இருக்கணும் சுவாமி உங்க ஊர்ல எப்படி மழை பெஞ்சது அது ஏன் கேட்குற ஒரே பேய் மழையா பெஞ்சுன்னு இருக்கு ஊர்ல எப்படி இந்த வருஷம் நல்ல மழை நல்ல விளைச்சல் நல்ல மகசூல் எல்லாருக்கும் சந்தோஷம் நல்லா பூமியில் நீர் மட்டும் நல்லா உசந்திருக்கு கணத்தில் ஜலம் வந்துடுத்து போர்வெல்லில் ஜலம் வந்துடுத்து இப்போ குழந்தைகள்லாம் போர்வெல்லில் உழறதில்லை ஏன்னா தீர்த்த வந்துவிடுத்துனாலும் அது ஃபுல்லாக நாங்கள் கம்ப்ளீட்டாக மூடி வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக நல்ல மழை பெஞ்சதை கொண்டாடுறோமோ இல்லையோ அந்த மழை பெய்வதற்காகத்தான் இந்த விரதானுஷ்டானமே லோக்கத்தில் எல் அதாவது ஒருத்தன் நல்லவனாக இருந்து அவனுக்காக ஒரு மழை பெஞ்சுதுன்னு சொன்னால் அந்த ஊர்ல இருக்கிற கெட்டவன் கூட அவன் திருந்தி வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு நாட்டார் எல்லாரும் வாழும்படி வாழ்ந்து போகும்படி மழை பெய்யணும் யா லோகத்துல இருக்கிற எல்லாரும் வாழ்ந்து போகும்படி மழை பெய்யணும் எங்காத்து மாடியில் அவத்தார் காம்பவுண்ட் பிரச்சனை எப்பவுமே உண்டு இல்லையோ காம்பவுண்டு சென்டென்ஸ் காம்பவுண்ட் பிரச்சனை பக்கத்தில் பக்கத்தில் வரும் நமக்கு அதனால் இவர் பக்கத்தாத்துக்காரர் ஒருத்தர் சுப்பிரமணியன் பேர் யாரும் சுப்பிரமணியன் தான் கோச்சுக்கு போகிறார் இல்லை வேறு ஏதாவது பேர் தெரிஞ்சால் அதையும் வச்சுக்கோங்க நான் வாயில் வந்த பேரை சொன்னேன் அவ்வளோதான் இவர் டெய்லி இந்த இந்த பக்கம் இருக்கிறவர் யார் அண்ணா அவர் ஒருத்தர் கோவிந்தன் வச்சுக்கோங்க இந்த கோவிந்தன் தித்திய ராமாயணம் படிப்பார் ராமாயணம் படிக்கச்சே பாதி பாதி படிக்கச்சே அதுக்குள்ளே அந்த சுப்பிரமணியன் கூட சண்டை வரும் அந்த குப்பையை கொண்டு வந்து இங்கே கொட்டுவான் இவர் குப்பையை தூக்கி அங்கே கூட்டுவார் அவாத்து மரம் இவாத்தில் மாங்காய் காய்க்கும் இவாத்து முருங்கைக்காய் அவாத்தில் போய் உழும் இது ப்ராப்ளம் நடந்துகிட்டே இருக்கும் அது தவிர ஆ வாரத்தில் ஒரு பசுன்னு வச்சுன்னு இருக்கான் யார் சுப்பிரமணியம் அடிக்கடி அந்த பசுன்னு பண்ணும் வேலியை தாண்டி இவாத்துக்குள்ளே வந்து இந்த துளசியெல்லாம் சாப்பிட்டுடும் கோங்கோமா வருது இவருக்கு ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் தான் நியாயேன மார்க்கேன மகிம் மகிஷா கோபிராமணேபியாக பக்கத்தாத் சுப்பிரமணியமாவும் பசுமாடு தவிர சுபமஸ்து நித்தியம் லோகாசமஸ்தா சுகினோபவன் து பிரதனை பண்றார் யார் அந்த சுப்பிரமணியம் அவசுமாடு தவிர்த்து லோகா சமஸ்தா சுகினோ தூ ஏன்னா அந்த அளவுக்கு அவன் டார்ச்சர் பண்ணியிருக்கான் அந்த அளவுக்கு கடுப்பு ஏற்றிருக்கான் சார் அவளை தவறு பெருமாளே ராவா நீ அந்த ரெண்டு பேரை மீத்து எல்லாருக்கும் நீ என்னவெல்லாம் பண்ணு சந்தோஷமா நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னா இப்படியா பிரார்த்தனை பண்ணுவா தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பயிறு ஒங்கு பெரும் சென்னலோடு கையில கிடையாது கார்த்தால வெற வெறிச்சிட்டு வந்தானா சாயங்காலம் கரும்பு அளவிற்கு அந்த பயிரானது அப்படி கிடைத்து செடித்து வளரும்னு சொன்னா பூமியில பிளாஸ்டிக்காக போட்டு வளர்த்திருக்கான் இல்லையா பூமியில பொன்விளையும் பூமியாக அந்த பூமியினுடைய வளத்தை காண்பிக்கிறான் ஐயோ பாவம் ஒரு விவசாயி சொன்னான் சார் நெல்லு போட்டேன் விற்கவே இல்லை கரும்பு போட்டேன் விற்கவே இல்லை உளுந்து போட்டேன் விற்கவே இல்லை அப்புறம் பிளாட்டு போட்டேன் உடனே வித்துருத்து அவன் என்ன பண்ணுவான் பாவம் அவன் இதெல்லாம் வரிசையாக போட்டு ட்ரை பண்ணினான் ஒன்றும் வாங்குறதா தெரியல அதுக்கு அவ்வளோ கஷ்டம் வந்தது நாலு பக்கம் பிளாட் போட்டா எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டான் பெய்யணும் எல்லாருக்கும் சொக்கத்தை கொடுக்கணும் கண்ணா அழகான தமிழ் சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமேன்னு திருப்பாவையை சொல்றா தமிழ் வாழ்க அப்படின்னா வராது ஏன் தமிழினுடைய சிறப்பெழுத்து அந்த யா என்றதான ஒரே எழுத்த ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில் ஒரே பாசுரத்தில் பதினோரு முறை மறுபடியும் மறுபடியும் உபயோகித்திருக்கிறார் பாசுரத்தை ஒரு தடவை முழுக்க சொல்லி பார்த்தால்தான் அதனுடைய அழகு சாரி அழகு அது பழக்க தோஷம் அதுதான் நமக்கு பயக்க வயக்கம் வேற ஒன்றும் இல்லை ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேலாழியுள் புக்கு முகர்ந்து கொடுகார்த்தேரி ஊழி முதல் வன் போல் மெய் கருத்துப் பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் பாழி அன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்பொறி போல் நின்றதிருந்து தாழாதே சாங்க முறைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரும் பாவாய் இதுக்கு மேல தமிழுக்கு வேற என்ன உங்களுக்கு உதாரணம் சொல்லணும் உண்மையில தமிழ் வளர்த்தவர்கள் யார் என்னும் பெருமையும் பூரிப்பும் நம்மளை தவிர்த்து வேறு யாருக்கு உண்டு அப்படி அதாவது கேட்டாலும் பாசுறுத்த சொல்லம்பா சொல்லு தமிழினுடைய அழகு தானே உனக்கு தெய்வீகமே வாண்டான் தமிழ் தானே சொல்ல சொல்லி பழக்கம் அந்த மழைக்கு நிர்வாககன் பர்ஜங்க தேவதை என்பதாக பெயர் ரெண்டு கேள்விகள் உண்டு பர்ஜன்யம்னா மேகம் இந்த இடத்துல பெருமாளையே பர்ஜன்யமா பார்க்கிற பெருமாளையே மேகமா பார்க்கிறான் தேவர்கள்லாம் தசரத மாமன்னனுடைய அஸ்வமேத யாகத்திற்கு வந்தார்கள் யாகம் பண்றான்னா அதுவும் தசரதன் பண்றான்னா இப்ப தேவர்கள் கூப்படிச்சு அடிக்கடி தசரதன் சொர்க்கலோகத்திற்கு போவானோ இல்லையோ சம்பராசுரன் முதலான அசுரர்கள்லாம் யுத்தம் பண்ண வந்த பொழுது தேவலோகத்திற்கு தேவர்களுக்கு சப்போர்ட்டா போயிருக்கானோ இல்லையோ அதே மாதிரி தசரதன் ஒரு யாகம் பண்ணுறான்னா அந்த யாகத்திற்கு இன்வைட்டீஸ் யார் தேவர்கள்லாம் பர்சனல் இன்விடேஷன் கொடுத்துருக்கான் தசரதன் இந்திராரி தேவர்கள்லாம் வரா வரச்சேவே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்கிறா திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் அஸ் டு கன்சல்ட் அப்படின்ட்டா என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இந்திரனுக்கு ஒரு பிரச்சனை வருணனுக்கு ஒரு பிரச்சனை வாயுவுக்கு ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஆதார காரணம் யார் பிரம்மதேவர் பிரம்மா யாருன்னு யாராவது ஒருத்தன் தன்னை ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டான்னா அவன் கேட்குற வரத்துக்கு மேலே கொடுத்துருவார் ஃபெஸ்டிவல் ஆஃபர் ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம் அவன் ராவணன் அவன் பேர் கும்பகர்ணன் விபீஷணன் இவெல்லாம் பிரம்மதேவரை குறித்து தவம் செய்தார்கள் ராவணன் சொன்னான் மானுஷாதன்யி அவத்தியம் தோது சாகாவரம் கொடுக்க முடியாது பிரம்மதேவரால் சாகாவரம் கொடுக்க முடியாது ஏன் கொடுக்க முடியாது ஐயா எனக்கே லிமிடேஷன்ஸ் உண்டு நான் சாஸ்வரமா தான் இன்னொருத்தருக்கு சாகாவரம் கொடுக்க முடியும் நானே சாஸ்வரன் இல்லாத பட்சத்தில் நான் எப்படி இன்னொருத்தருக்கு சா சாகாவரம் கொடுக்க முடியும் அதனால ராவணன் பார்த்தான் அவன் மனுஷர்களெல்லாம் ஒரு பொருட்டாக ஏற்றுக்கவே மாட்டான் அவன்லாம் கேரே பண்ண மாட்டான் மனுஷனே மனுஷனை மதிக்க மாட்டான் இதில் அசுரம் எப்படி மதிப்பான் ராட்சதை எப்படி மதிப்பான் மனுஷாரண்யத் அன்யேகி அவத்தியத்துவம் தவறு மனிதர்களை தவிர்த்து சார் எனக்கு இந்த ப இந்த தேவர்கள்லாம் பற்றி பயமே கிடையாது என் பிள்ளை ஒத்த இருந்தான்னா போகிறோம் இந்திரனெல்லாம் அப்படியே புடி புடின்னு பிடிச்சி அவனை தூக்கி காலங்கிழ போட்டு மெரிச்சிருவான் இந்திரஜித்துன்னு பேர் அவனுக்கு அதனால் இந்த தேவர்களையே நாங்கள்லாம் அடக்கி ஆளக்கூடியவா இந்த முட்டா பசங்கள் மனுஷ பசங்கள்லாம் என்ன பண்ணிவிடுவா உங்களுக்கு நீங்கள் ஒன்று பண்ணுங்க எனக்கு மனிதர்களை தவிர்த்து மற்றவர்களால் மரணம் வரக்கூடாதுன்னு மரம் கொடுத்துருங்க பிரம்மாவுக்கு இவன் கண்டிஷன் போட்டான் பிரம்மா எதுவுமே யோசிக்க மாட்டார் ஓகே அப்படின்ட்டார் கொடுத்துட்டார் கும்பகரணன் வந்து அவனுக்கு சம்ஸ்கிருதம் ப்ராப்ளம் ட்ரான்ஸ்லிட்ரலேஷன் ப்ராப்ளம் வீணோ ஹவு டு ஹவு டு ப்ரனௌன்ஸ் அது கூட சம்ஸ்கிருதம்னு வரல ஐயோ தலையெழுத்து சன்ஸ்கிருத் சன்ஸ்கிருத் அப்படின்றான் இன்னும் போஜா சமாஸ்கர் த அம் அப்படின்னுவா வானாண்டாப்பா உட் நீ எப்படி தமிழை ரீடைன் பண்ணுறியோ அதே மாதிரி சமஸ்கிருதத்தையும் வச்சுருக்கேன்னு புரிஞ்சு போச்சு மாண்டா ஆஸ் யூஷுவல் நீ தமிழ் பேசு வெல் வெல் வாட் டு ஸ்பீக் இன் தமிழ் அதான் தமிழ் அதையே பேசு எப்படி இருந்தாலும் நீ ரெண்டு பாஷையை ஒரே சமயத்தில் கொலை பண்ணப் போகிற அதுக்கு உனக்கு தெரிஞ்சதான அந்த டங்கிலிஷையே பேசிக்கோ இல்லையா அந்த சம்ஸ்கிருதத்தில் பல அர்த்தங்கள் பல வார்த்தைகள் விபரீதமாக வரும் எல்லா பாஷையிலையும் உண்டு அந்த பாஷைக்கு ஏற்றார் போலே அதை எப்படி உபயோகப்படுத்துகிறமோ எப்படி உச்சரிக்கணுமோ அது தவிர அந்த ஆக்ஸென்ட் ஒன்று இருக்குது வாய் மெய்யை வெல்லும்ன்றதுக்கும் வாய் வாய்மையே வெல்லும் வித்தியாசம் இருக்குது நான் சத்தியமாக பேசுகிறேன் அப்படின்றதுக்கும் நான் சத்தியமாக பேசுகிறேன் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் உண்டு அந்த துவனியே முக்கியம் அந்த பேசக்கூடிய துவனியே ரொம்ப முக்கியம் இப்போ நிர்தேவகா அப்படின்றது சமஸ்கிருதத்தில் தேவர்களே இல்லாமை அப்படின்னு அர்த்தம் நிர்தேவா ந தேவகான்னு அர்த்தம் நிர்கத தேவகா தேவலோகமே தேவ கூட்டமே இருக்கக்கூடாது அப்படின்னு நீ இர் தே அப்படி சேர்க்கணும் என்ன எடுத்து அந்த இர் கொஞ்சம் டரா எடுத்து நாக்க உட்கார்ந்த சரஸ்வதி எங்கேயோ கிளம்பி போயிட்டா அர்ஜென்ட் ஒர்க்கு போன் உதிர்த்துன்னு ஃபோனை ஒத்துக்கிட்டு வெளில ஓடி போயிட்டா உபன்யாசில் வெள்ள ஓடி போய் போன் பேசுகிற மாதிரி அந்த நாக்கல உட்கார்ந்துக்க வேண்டிய சரஸ்வதி வெள்ள வந்தோடனே நிதேவான் நித்ரேவகான்னு உதிர்த்து மேலே போட வேண்டிய கீழ் இழுத்தான் நித்ரேவகானர் பிரம்மா ரெடியா இருக்கார் தத்தாஸ்து அவர் ஒன்லி ததாஸ்து பிராமணன் கொர் கும்பகோணம் சொன்னார் சார் எனக்கு ஏதாவது ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் கொடுக்கணும் எங்க உபன்யாசம் நடக்கிறதோ அங்க போட இதை விட பெஸ்ட் பிளேஸ்மெண்ட் வேறு எதுவும் கிடைக்காது உனக்கு யாரும் டிஸ்டர்பே பண்ண மாட்டா ஏன்னா அதில் தான் திருப்பாவியில் சுவாபதேசம்னு ஒன்று வச்சிருக்காளே அடப்பாவமே சுவாபதேசம்னா உள்ள அர்த்தம் இவன் சுவாபதேசம்னா தூங்குற இடம்னு நினச்சுட்டான் சம்ஸ்கிருதத்தில் சுவாபம்னா தூக்கம்னு ஒரு அர்த்தம் உண்டு வேற பார்த்தேடா இந்த ப்ராப்ளத்துக்காக தான் சார் நாங்கள்லாம் சம்ஸ்கிருதம் கிட்டையே வருதில்ல நீங்கள் இவ்வளோ அவஸ்தப்பட்டுருக்கீங்களோ இல்லையோ அப்படின்னு நான் தைரியமாக நெஞ்சு நிமித்தி மாற நிமித்தி சொல்லலாம் இவெல்லாம் வரம் வாங்கினதுனால ஒவ்வொருத்தருக்கும் பயம் ஏன்னா ராமநாதிகள் அவ்வளவு ஹிம்சை பண்ணுறான் இந்திராதி தேவர்களது தான் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா இந்த பிரம்மாவை ஒன்றும் பண்ண முடியல பிரம்மா கிட்ட போய் கேட்டா பிரம்மா சொன்னார் வா நானும் பெட்டிஷன் எதி வச்சிருக்கேன் வேற வழி இல்லை பிரம்மாவில பிரார்த்திப்போம் இப்படி அஸ்வமேத யாகத்திற்கு வந்திருக்கிற பொழுது வந்த இடத்துல பார்த்த இடத்துல பெட்டிஷன் கொடுக்கறதுன்றது ராமாயணத்துல தான் ஆரம்பம் எல்லாம் கையெழுத்து போட்டு ஒரே ஒரு ரெண்டு லைன் தான் எழுதியிருக்கா ராவணனை கொல்வதற்கு உரியதான வழிமுறைகளை சீக்கிரம் செய்திட வேண்டும் எம்பெருமானே கீழே இந்திரன் ஆரம்பிச்ச வரிசையாக கையெழுத்து முப்பத்தி முக்கோடி தேவர்களை கையெழுத்து போட்ட பெட்டிஷன் பேப்பர் எத்தனை பக்கம் அப்படி அப்படின்னு பக்கம் பிடிஎஃப்ல உடனே வந்துடுறதோ இல்லையோ ஃபுல்லாக எழுதி வச்சிருக்கா எல்லாம் இவா யோசிச்சு எப்படி கொடுக்கறது ஹவு டு சப்மிட் திஸ் எப்படி நாம கொடுக்கலாம் அப்படின்னாச்சே அப்ப தமிழ் நந்தரே விஷ்ணு உபயாத்தோ மகாத்யுதிஹி சங்கசக்கரகதா பாணி பீதவாசா ஜகத் பதிஹி இவான் இருக்கச்சே அங்கே அத்தியாச்சரியமாக எம்பெருவானுடைய ஆவிர்வம் ஏற்படுகிறது எப்படி பெருமாள் சேவசாதித்தான் அப்படின்னு கேட்டா ஆழிமலை கண்ணா கருத்த கால மேகத்தை போன்று பெருவானுடைய திருமேனியை சேமிக்கிறாளாம் भोजमहाकवि सन्तापघ्नं सकलजगतां शार्गचापाभिरामं लक्ष्मीविद्युल्लसितमतसि गुच्छ वैकुण्ठाख्यं मुनिजनमनश्चातकानां शरण्यं कारुण्यापं त्रिदश परिषत् कालमेघं ददर्श मेघं மேகத்துக்கும் எம்பெருவானுக்கும் இருக்கக்கூடிய கம்பேரிட்டிவ் ஸ்டடி உண்டு சந்தாபக்னம் நாட்டார் எல்லாரும் வாழ்ந்து போகும்படியாக மழை கொடுத்து நம்ம எல்லாம் ரட்சிக்க கூடியது மேகம் பெரிய நல்ல தாபம் பெரிய அப்படியே கோடை வெப்பம் தாங்க முடியல ஆனால் அடிக்கிறது டூ வீலர்ல போயிட்டு இருக்கான் அவனுடைய ஏரியா அப்படின்றதுனால ஹெல்மெட்டு கூட போட்டுக்கல ஏரியா கெத்து காமிக்க வேண்டாமா அதனால் ஹெல்மெட் போடாமல் போகிறான் எங்கேயாவது ஒதுங்கலாமா வெயிலாக இருக்கு எங்கேயாவது கொஞ்சமான நிழல் கிடைக்குமா அப்படின்னா அந்த சிக்னல் ஒன்று இருக்குது பாருங்க சிக்னல் போஸ்ட்டு அந்த இடத்துல கொஞ்சம் நிழல் இருக்குது தலையை மட்டுமாவது நீட்டினா போகணும்னு வண்டியை கொண்டு போய் அதுக்கு கீழே நிறுத்திருக்கான் சிக்னலை மதிக்கிறது அந்த சமயத்தில் தான் நிர்வாணாய தருச்சாயா தப்தசகி விசேஷதான் நான் சுபாஷிதத்தில் மகாகவி ஐயா வெயில்ல கடு கடுன்னு காஞ்சி தீஞ்சி போனவனுக்கு இலையே இல்லாத மொட்டை மரத்தினுடைய அந்த ஒரு கிளையினுடைய நிழல் கூட சுகத்தை கொடுக்கும்னா நிர்வாணாய தனுச்சாயா தப்தசிகி விசேஷதா அதுக்கு பதில் உங்களுக்கு இப்போ லேம்பு போஸ்ட் கொடுத்துட்டேன் சிக்னல் போஸ்ட் வேற ஒன்றும் இல்லை அவ்வளவு கோடையில் இருந்தவனுக்கு திடீர்னு ஒரு சா ஒரு மேகம் அந்த சூரியன் அப்படி வந்து மறைச்சுது கண்ணுக்கெட்டு தூரவரில் மேகம் இல்லை எப்ப எப்படி உருவாச்சோ என்ன பண்ணிட்டோ தெரியல திடீர்னு ஒரு மேகம் அந்த சூரியனை மறைச்சது ஜில்லுன்னு ரெண்டு தூறல் போடுறது ஆனந்தமாக இருக்கு எப்படி இருக்குது தெரியுமா இந்த மார்கழி மாதத்தில் கார்த்தால பத்து மணிக்கு வெயில்ல இந்த வெயில் வந்துடுத்து ஆனால் பத்து மணிக்கு வெந்நீரில் குளிச்சா கூட நமக்கு அந்த சுகம் இல்லை அந்த அடிக்கிற வெயிலில் ரெண்டு சொட்டு ஜலம் மேலேருந்து கீழே விழுந்ததுன்னா ஆனந்தப்படுறான் சந்தாபக்னம் தாபத்தை நீக்கிறது சகல ஜகதாம் இவன் மட்டுமா இவனுக்கு மட்டும் தானா அந்த வாழ்க்கை இல்ல பக்கத்துல நாலு ஜெர்மி நிற்கிறா ஏதாரா அப்படின்றா சகல ஜகதாம் சாபாபிராமம் அந்த மேகத்துல இந்த வெயில் மேகம் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து ரெண்டு மழை பெஞ்ச உடனே அழகா வானவில் வருது சார்கஜாபாபிராமம் கொஞ்ச நேரமான ஒன்னா சேர்த்து ஒரே மேகமா எடுத்து லக்ஷ்மி பளிர் பலிர் மின்னல் அடிக்கிறது இருண்டு போயிடுத்து மொத்தம் எல்லா இடத்துலையும் இருண்டு போயி எடுத்து அடிச்ச வெயில எங்க போச்சு சூரியனே இருக்கான உலகத்துல இது கார்த்தால பன்னெண்டு மணியா மத்தியானம் பன்னெண்டு மணியா இல்ல ராத்திரியான்னு அடையாளமே தெரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு திக்கு டார்க்னஸ் அந்த டார்க்னஸ் வந்துருது பளிர் பளிர் மின்னல் அடிக்கிறது அழகு என்ன அழகு பாரு அப்புறம் அந்த மின்னலுக்கு நடுவில் அந்த மேகம் கண்ணங்கரேன்னு இப்படி தெரிகிறது பாரு மழை பெய்ய ஆரம்பிச்சது அப்ப சாதக பட்சிகள்னு இருக்கு இந்த சாதக பட்சிகள் இருக்கு சாதக பறவைகள்னு பேரு அவைகள்லாம் தண்ணி பூமியில விழுந்துருத்துல அத குடிக்காது அது எப்ப பார்த்தாலும் ஆறு அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கும் ஏன் எப்பயாவது இருந்து ரெண்டு துளி சொட்டு தண்ணீர் வருதா தண்ணீர் வருதா பூமியில் விழுந்த தண்ணீரை சாதக பட்சிகள் குடிக்காது பருகாது அப்படியே ஆகாசத்தை பார்த்துட்டு இருக்கோம் அந்த சாதக பக்ஷிகள் அம்மா மழை வந்துடுத்து ஜலம் வந்துடுத்து மேலே மேகத்திலேருந்து பழி நன்னா சாருங்க முறைத்த சரமழை போல்னு மழை பொழிய போகிறது நமக்கு தாகம் தீர்ந்ததுன்னு அது சந்தோஷப்படுறது சந்தாபக்னம் சகல ஜகதாம் தாபத்ரயா துரைஹி அமிர்தத்வாய சயே வி சுவாமி ராமானுஜர் சாதித்தார் உபனிஷத் சொல்ற அர்த்த விசேஷங்களை காண்பித்தார் ஆத்யாத்மிகம் ஆதிபௌதிகம் ஆதி தெய்விகம் முதலான பலவிதமான துன்பங்களினாலேயும் துயரங்களினாலேயும் சம்சாரத்தில் பெரும் கோடையினாலே வருத்தமுற்றிருக்கக்கூடியதான நமக்கு மேகஷ்யாமலனான எம்பெருமான் தான் சரணன் ஷரண்யன் அவன்தான் சரணம் சந்தாபக்ரம் தாபத்தை ஒழிப்பவன் யாருக்கு சகல ஜகதாம் சமூகம் சர்வபூதேஷோ நமேத்வேஷா நச்சப்பிரியா தே ஐ எம் ஓப்பன் ஃபார் ஆல்டா எல்லாரும் எனக்கு வந்தான்டா நீ வேண்டியவன் நீ வேண்டியவன் அவன் வேண்டாதவன் இவன் வேண்டாதவன்டான பார்ஷியாலிட்டிய கிட்டே கிடையாதுடா என்னை எல்லாரும் சரியாக புரிஞ்சுக்கோங்கோ எது போல் மழை மயிலாப்பூரில் பெஞ்சா மாம்பழத்தில் பெய்யல மாம்பழத்தில் பெஞ்சா ராயப்பட்டில் பெய்யலையே அப்படி கிடையாது மழை அப்படின்னு சொன்னால் ஒரே சமயத்தில் எல்லா இடத்துலையும் பெய்யக்கூடியதுக்கு தான் மழைன்னு பேர் சகல ஜகதாம் சந்தாபக்ரம் அடுத்தது ஷார்காபாபிராமம் ஷார்கம் என்னும் வில்லாண்டான் கோல வில் ராமன் அழகான அந்த வில்லை தன் கையில் ஏந்தி இருப்பவன் அவஷ்டப திருஷ்டந்தம் தாரை வந்து ராமனை பார்க்கச்சே அந்த அந்த வில்லை அழுத்தி ஊன்றிக்கொண்டு அவன் நிற்கக்கூடிய அந்த காந்தியை பார்த்தான் அப்படி உறுதியாக இருக்கான் ஏன் செய்த காரியம் சரின்னு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த உறுதி இருக்கும் நாம் தப்பு பண்ணிட்டோன்னு சொன்னால் அவன் நடுங்குவான் இல்லையா அவஷ்டபேச்ச பேச்ச திருஷ்டந்தம் அப்படி அந்த வில்ல அப்படி கையில் ஊரிண்டு அப்படி இடுப்பில் கை வச்சு அந்த வாலி விழுந்திருக்கான் அப்புறமா அப்படி வாத்துன்ட்ருக்காராம் திஷ்டந்த மகத்வனு ராமனுடையதான அந்த போஸ்டரை பார்த்து வாலி சேவிக்கிறான் அந்த நிலைமையில் கூட மற்றவர்கள் ராமனை சேவிக்கும் அளவிற்கின்றோ ராமனுடைய வடிவடகு சாபாபிராமம் ஷாருங்கம் என்னும் அந்த வில்லை தன் கையில் பிடித்தவராக பெருமாள் விளங்குகின்றான் லக்ஷ்மி வித்யுல்லசிதமதிகு சச்சாய அந்த மின்னல் விசேஷமா மேகத்தில் பளிர் பளிர் மின்னல் அடிக்கிறது இருவோ கலச ஜலதி கன்யா வல்லரி கல்பாஹி நீலதோயத மத்தியஸ்தாத்யுல்லேவாஸ்வர உபனிஷத் காண்பித்தரு பிராட்டி என்னும் மின்னலினால் சூழப்பட்டவனான கருத்த மேகம் பகவான் அடுத்தரு அந்த மேகத்தில் ஜலம் உண்டு இந்த மேகத்தில் முத்தி மழை பொழியும் முகில் வண்ணனிவன் முத்தி மழை பொழியக்கூடிய முகில்வண்ணன் சுவாமி தேசிகன் ஆர்க்கும் கருணை பொழிவான் அயந்தையில் வந்தமர்ந்த கார்கொண்டலை கண்ட காதற்மையில் கண் பணியாட யாருக்கு அனுகிரகம் பண்ண கொடியவன் என் தேவநாதன் இமையோர் தலைவன் என்று பெயர் பெற்றவன் ஆர்க்கும் கருணை பொழிவான் ஆர்க்கும் கருணையை பொழிவான் அவன் வித்தியாசப்படுத்த மாட்டான் பசுக்கள் பாலை எல்லாருக்கும் எல்லாருக்கும் பழத்தை கொடுக்கிறது ஏறி பழத்தை பறிச்சுக்காரு மரம் சொல்லுமா நாம் அந்த பழத்தை பறிச்சு கூடையில் வச்சு என் கூட பழத்தை எடுக்காத சொல்லுவோம் ஒரு செகண்டில் அந்த புத்தி மாறி போய்டும் ஒரு மரத்தில் பத்து பேர் பழம் பொறிப்போம் அப்போ அந்த மரம் அந்த யாரையும் நீ என்கிட்ட பறிச்சுக்கோ இன்னொருத்தனை பறிக்காதேன்னு நிறுத்தாது ஆனால் நாம் என்ன பண்ணுவோம் அந்த பழத்தை பறித்து ஒரு கூடையில வச்சுட்டு அதை எடுக்க இன்னொருத்தன் வந்தான் டாய் என் கூடையில பழத்தை எடுக்காதேன்றான் நதியில் ஜலம் பெருகிறது நீ குடி நீ குடிக்கக்கூடாது நதி தடுக்கிறதா நான் என்ன பண்ணுவேன் இது என் துறை என்னுடைய படித்துறை இது என்னுடைய ஜூரிஸ்ட் செக்ஷன் இங்கே இருந்து நான் டேம் கட்டுவேன் செக் டேம் கட்டுவேன் இல்லை பெரிய டேம் கட்டுவேன் அதை பற்றி உனக்கு கவலை நாம் பங்கிடுறோம் பரோபகாராய பலந்தி விரக்ஷா பரோபகாராய துகந்தி காவா பரோபகாராய வகந்தி நத்தியா பார்த்தியா அதே மாதிரி எம்பெருமான் அதே மாதிரி ஆர்க்கும் கருணை பொழிவான் ஐந்தையில் வந்தமர்ந்த கார்குண்டலை கார் கொண்டலை கொண்டல்னா மேகத்துக்கு பேரு ஆனா சாதாரண மேகம் இல்ல வெளுத்த மேகம் இல்ல இது கார் கொண்டல் மழை மேகம் மேகங்களே உரையிர் எம்பெருவான் தன் திருமேனி வக்கும் யோகம் எங்கு கற்றீர் மேகத்தை பார்த்து கேட்டார் ஓய் மேகங்களே உங்களுக்கெல்லாம் பெருமாளை போல எப்படி கலரிங் பண்ணிண்டேன் நான் பார்த்து குழந்தைகள் வேணா பெருச்சாலை மாதிரி முள்ளம் பன்றி மாதிரி கீரி பிள்ளை மாதிரி கலரிங் பண்ணிக்கிறது நமக்கு அதெல்லாம் தெரியும் ஒவ்வொரு நாளைக்கு தலைக்கு ஒவ்வொரு கலர் பண்ணிக்கிறது இந்த மேகங்கள் எங்கே போய் கலர் பண்ணிண்டது அவ அவர் கலர் கான்ட்ராஸ்ட் எப்படி கொண்டு வந்தா அப்படின்னா மேகங்களே உரையீர் தம் மேனி வக்கும் யோகங்கள் எங்கு கற்றீர் எங்கள் பெருமாள மாதிரியே இருக்கலே நீங்கள்லாம் இந்த சூர்பனகை அவளுக்கு ராமனை பார்த்தோன்னு லவ் அட் ஃபஸ்ட் ஐட்டு அத்தியாரூடோஹி நாரீனா மகாரோக்னோ மனோபவகானா காளிதாசன் ஐயா இதெல்லாம் ஒரு கட்ட கேரக்டரா இதெல்லாம் வேற வழி இல்லை ராமாயணத்தை வர்ணிக்கச்சே இதெல்லாம் வர்ணிச்சே தொலையணும்னு காளிதாசன் தள்ள கை வச்சிரு ஸ்லோகம் பண்ணான் சூர்பனகைக்கு ராமனை முதல் முதல்ல பார்த்தா ஒருத்தரை முதல்ல பார்த்து இன்னும் அவர் யாருன்னு ரெக்கக்னைஷன் பண்ணல ஒன்றும் பண்ணல ராமன் அது யாரோ ஒரு பொம்முனாட்டி இந்த காட்டில் தன்னந்தனியாக சுற்றின்றி காலேன்றதுக்கோசரம் அவங்க என்னடா இது லக்ஷ்மணா என்னடா விஜாரி அப்படின்னா அங்கேருந்து சூறு படக வரா வரச்சவே பூமி எதிர்றது ரிக்டர் அளவு கோழில் ஏழு புள்ளி நாலு அந்த அளவுக்கு நடந்து வரா லக்ஷணமாகும் தொம்பு தோம்புன்னு வந்த உடனே ராமன் நீ ஐ லவ் யூ அப்படின்னா நான் என்ன கேட்ட இவ என்ன போய் சொல்கிறான் ராமனுக்கு இந்த மாதிரி ப்ரப்போசெல்லாம் பார்த்து படக்கமே கிடையாது யாரம்மா நீ அப்படின்னா ஐ லவ் யூ அப்படின்னா இதனால் தள்ள இழுத்து லக்ஷ்மணா நீயே டேக்கல் பண்ணிக்கோன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டாங்க அவனுக்கு தெரிஞ்சதில் ஒரே ட்ரீட்மெண்ட்டு தான் இமீடியட்டு காளிதாசன் சொல்லலாம் இதெல்லாம் விவசாய கண்ட கேஸு இதுக்கு தான் நாம வந்து ஒரு லக்ஷணம்னு சொல்லிட்டு அதை வர்ணிக்கணுமாண்ணே அதெல்லாம் விடு அதை எங்கேயோ வந்தது எப்படியோ வந்தது எப்படியோ போச்சு விட்டுடுனார் ஆஜகாம எதிர்ச்சையானார் வால்மீகி ஐயோ சில விஷயங்கள் எதிர்பை எதிர்பாராமல் நடந்ததுன்னா அது ஏடாகூடமாக நடந்துடுது ராமாயணத்தை மூன்று எதிர்ச்சா சப்தங்களுக்கு பெரியவர்கள் சுவாரஸ்யம் சொல்வது உண்டு கூனி அவள் மாடிப்படியே பார்க்காரவள் அன்னைக்கு இரு மாடியில் ஏறி நின்றா ஏரியல் வியூவில் அயோத்தியினுடைய அழகை பார்த்தா அயோத்தியில் எல்லாரும் கொண்டாடி இருக்கா என்னவோ கொண்டாட்டம் நடக்கிறதுனா ராமனுக்கு பட்டாபிஷேக கொண்டாட்டத்தை கெடுத்தா கூனி என்றைக்குமே நதிக்கரையை தாண்டி வரமாட்டார் மாட்டார் ரிஷசங்கர் அன்னைக்கு பார்த்து வந்தார் அந்த அங்கராஜாவுடைய தாசிகள்லாம் அங்கே வந்திருந்தா எதிர்ச்சையாக வந்தார் அவர்களுடைய வலையில் மாட்டிட்டார் அவ்வளவுதான் புடிஞ்சு போச்சு அதே மாதிரி ஆஜகாம எதிர்ச்சையா இங்க ஷூர் பண்ணக அவ எங்கேயோ சுத்தின் இருக்கிறவா பச்சை மாம்சத்தை சாப்பிட்றவோ அன்னைக்குன்னு பார்த்து ராமன் இருக்கிற கொடுச பக்கம் வந்துட்டா இது எல்லாமே ராவண வதத்துக்கு காரணங்கள் வால்மீகி இந்த எதிர்ச்சா சப்த பிரயோகம்னே பெரியோர்கள் ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு வியாக்கியானம் உண்டு அதான் அந்த சூர் பா அந்த சூர் பணக்கைய கண்ணு காது மூக்கெல்லாம் அடிச்சு விட்டான் ஏற்கனவே அவன் பேசுற பாஷை புரியாது பாட்டுக்க மங்களகரமா மூஞ்சி இருந்ததே கிடையாது இப்போ ஒன்ஸ் வாரால் மங்கோலியகரமா வேற மூக்கெல்லாம் அமுங்கி போய் அவளுக்கு இருந்தாலும் அடங்கல அது மலையினுடைய தாழ்வறைகள்ல சஞ்சாரம் பண்றா அப்ப நல்ல மேகம் அப்படி சேர்ந்து வந்துதான் ஹா தோருக்கா என் ராமன் தோர்கா என் ராமன் அப்படின்னு அந்த ராமனை கட்டிக்கிறாள கொங்கையின் ஐயன் என்று அஞ்சன மேகத்தை தழுவும் இது ராமன் அப்படியே ராமனை கட்டிட்டா என்ன ஆனந்தமா இருக்கு ஆகக் கொங்கையில் நஞ்சல் வண்ணன் என்று அஞ்சன மேகத்தை தழுவும் அந்த மேகத்தை கட்டி கட்டிப்பாளாம் அது எப்படி தூம ஜோதி சலில மருத்தாம் சன்னிப்பா தக்க மேகா காளிதாசன் கேட்பான் மேக சந்தேஷத்துல வெறும் போக ஒரு நெருப்பு அப்புறம் அந்த மின்னல் இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறது மேகம் அப்படி கையை வச்சு கலைச்சா ஓடி போயிடாதோ அவை வெந்தன போக கண்டு வெதும்பும் ராமன் நினைச்சு கட்டிண்டா அந்த சுகம் வருமா மேகத்தை கட்டிட ஏதாவது நமக்கு ஃபீலிங்ஸ் வருமா மேகத்துக்கு நடுவில் நிக்கிறன்னு தான் தோணுமா தோணாதோ இல்லையோ அவை வெந்தன போக கண்டு விதும்பும் அப்புண்மையாள் மோகத்திற்கோர் முடிவும் உண்டாம் கொலோ மேகசியாமலனான ராமனிடத்தில் என்ன ப்ரப்போஸ் பண்ணணும் எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும் தெரியாமல் இவ ப்ரப்போஸ் பண்ணிட்டு இப்ப காமப்பித்து தலைக்கேறி மேகத்தை தழுவி கொண்டு ராமாராமான் புலற்றுகிறாளே அப்புண்மையாள் மோகத்திற்கோர் முடிவும் உண்டாம் கொலோ கம்பன் சொன்னான் வால்மீகி சொன்னது அப்சொலுட்லி பர்ஃபெக்ட் ஐ என்ட்ராஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காளிதாசா அப்படின்னா கம்பன் அப்புண்மையள் மோகத்திற்கோர் முடிவும் உண்டாம் கொலோ அவள் அடைந்திருக்கக்கூடிய அதீதமான பொருந்தான அந்த காமத்திற்கு எல்லையே கிடையாது சரி ஜஸ்ட் லீவ் சப்ஜெக்ட் அந்த 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 சப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க விட்டுடுங்க நம்ம மேலே ராமன் அனுபவிக்கலாம் அப்படின்னாரு ஏன் என்ன சாருங்க சாபாபிராமம் சாருங்க பாணி சாரங்க பாணி இல்லை ஹூ ஆர் யூ ஐ எம் சாரங்க பாணி நோ இட் இஸ் ராங் இட் இஸ் ஷாருங்க அந்த வில்லுக்கு ஷாருங்கம்னு தான் பேரு ஷாருங்கம் இன்னும் வில்லாண்டாம் சாரங்கம்னா மானுக்கு பேரு வலம் கை மானுக்கமான சாரங்க பாணி அர்த்தம் அப்போ லக்ஷ்மி வித்யுல்ல சிதமத சீகுச்ச காயம் மேகமானது ஆகாசத்தில் இருக்குது இந்த மேகம் எங்க இருக்கு வைகுண்டாக்கியம் இதுவும் பரமபரம் தான் ஆகாசத்தில் இருக்குது சாத்தக பறவைகளுக்கு மேகம் சரணம் பரமை காந்திகள்னு பேர் சிலவர் அவளுக்குலாம் பதிவிரத்தைகள்னு பேர் அஸ் அத் அசூரியம் பஷ்யானா ராஜதாராக இந்த அந்த புறத்தில் இருக்கிறவா பாருங்க ஹேரம் இருக்காளோ இல்லையோ அந்த ஹேரமில் இருக்கிறவள்லாம் பதிவிரத்தைகள் அவள்லாம் ஹேராம் அப்படின்னு தான் இருப்பாள் வேற யாரும் நினைச்சு பார்க்க மாட்டான் சூரியனை கூட அவ பார்க்க மாட்டான் அந்த அளவுக்கு பத்திவிரதைகள் அவளுக்கெல்லாம் பரமை காந்திகள்னு பேரு உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் அவனை அல்லால் என் ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுதிரே என்று எம்பெருமானுக்க அடை எம்பெருமானு கல்லது வேற யாருக்கும் அவ நிற்க மாட்டான் கணபுரம் ஒன்றுடையான்னு கூறியேன் திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் என் பிரபு இருக்கானே அவனுக்கு ஆட்பட்டவன் நான் இன்னொருத்தருக்கு ஆட்படுவனா இன்னொருத்தருக்கு இருத்தருக்கு ஆட்படுவனா அவளுக்கு என்ன பேரு கணவன் மாதிரி எல்லாரையும் ஒரு பெண் பாவித்தாளே ஆனால் அவளை நம்முடையதான இந்த சமூகம் ஏற்குமா அவளை பதிவிரத்தைன்னு சொல்லுவாளா அவளுக்கு மக்கள் மத்தியில் ஒரு மதிப்பு ஏற்படுவா அந்த மாதிரி மகர்ஷிகள்லாம் தேவர்கள்லாம் நல்ல பரமை காந்திகளாக அவனுடைய கிருப்பையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சாதக பறவைகளை போன்று இங்கு தேவர்கள் வைகுண்டாக்கியம் முனிஜனமனஷ் சாதகானா அம்சரங்கம் காருண்யாபம் திரிதஷ பரிஷத்து காளமேகம் ததர்ரிஷஹ கருணை என்னும் தீர்த்தம் நிறைந்திருக்கக்கூடிய காளமேக ரூபனான பெருமாளை சேவிக்கணும் காளமேகம்னு பெருமாளுக்கு திருணாம் எங்க திருமோகூர் என்னும் திபிரேஷம் பாண்டியரேஷத்துல மதுரைக்கு நடுவுலியே இருக்கு என் காளமேகத்தை என்றி மற்றுண்டறிவில்லை அந்த காளமேகம் இருக்கே அவன் இருக்காண்டா சர்வேஸ்வரன் யார் யார்கிட்டயோ போய் நின்றுண்டு சென்று சென்று செல்வம் செருக்குவார் வாயில் தோறும் நின்று நின்று தூங்கும் மடனெஞ்சே திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கா எவனோ துட்டு கொடுக்குறான் எவனோ காசு பணம் வச்சுருக்கான்னு அவன் கிட்டலாம் போய் நிற்கிறியேடா பெருமாள் சர்வேஸ்வரன் சர்வலோகேஸ்வரன் அவன்கிட்ட பிரார்த்திக்கிறோம்னு உனக்கு ஏன் தோண மாட்டேன்றது உன் வாக்கு உன்னுடையதான ஞானத்தை விற்கிறோம் காளிதாசன் பேசுவான் மாணவிகாத்திரத்துல மகா கேவல ஜீவிகாயை தம் ஞான பண்ணியம் வணிஜம் வரந்தி தன்னுடையதான ஞானத்தை ஒருத்தன் விலை பேசினானே ஆனால் அப்படிப்பட்டவனை சுவாமின்னு சொல்லாத மர்ச்சன்ட் சொல்லுண்டார் ஞானத்தை வில பேசக்கூடாது இல்லையே அவளுக்கு அதனுடைய மதிப்பு தெரியலையே அவளுக்கு அந்த மதிப்பு தெரியலன்னா நமக்கு என்ன வந்தது நாம நம்முடைய ஞானத்தை வில பேசக்கூடாது பிரம்ம ஜானத்தை வில பேசலாமா பிரம்மஞானத்துடைய பெருமை இது தெரியுமா நம்ம ஆச்சாரியால்லாம் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்ப்போட சொல்லி வச்சா அப்படின்னு கேட்டா நாம அடுத்தடுத்து இந்த சமுதாயத்திற்கு சத்விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதானே ஒரே அபிப்பிராயத்தில் தானே நம்ம ஆச்சாரியால் நமக்கு சொல்லி வச்சிருக்கா நான் எத்தனையோ உரம் சொல்லிருக்கேன் எங்கள் கிட்ட எங்கள் ஆச்சாரிய இடத்துல காலக்ஷேபம் பண்ணுற சமயத்துல அடியின அவருக்கெல்லாம் ஒரு பத்து பைசா சம்பாவனையா சமர்ப்பிச்சதே கிடையாது ஒரு பத்து பைசா நான் சம்பாவனை சமர்ப்பிச்சதே கிடையாது இன்னைக்கு மனசெல்லாம் ஏங்கிறது இப்ப மட்டும் எங்க ஆச்சாரியன் இருந்தார்னா அவரை இந்த சபையில உட்கார வச்சு கனகாபிஷேகம் பண்ற அளவுக்கு எங்க ஆச்சாரிய அனுகிரகம் எனக்கு இருக்கு ஒவ்வொரு நாளைக்கு விதவிதமா பலவிதமா சால்வெல்லாம் அப்படின்னு போட்டுன்னு வரேன் ஏன் தெரியுமா எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு பாக்கியம் நான் எங்க ஆத்தை விட்டு தாண்டி வரைச்சே எங்க ஆச்சாரியின் திருமாளிகையை பார்த்து கை கூப்ப முடியும் இந்த உபன்யாசம் முடிச்சுட்டு திருப்பி போகச்சவும் எங்கள் ஆச்சாரியருடைய திருமாளிகை நான் பார்த்து கை கூப்புவேன் எனக்கு கிடச்சிருக்கிற அந்த பாக்கியம் இது ஒரு சாத்திக அகங்காரம் எங்கள் சுவாமி ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்ன வார்த்தை அது அவர் பரமபதிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி சொன்ன வார்த்தை டேய் காலக்ஷேபங்கள் பண்ணிட்டுருக்க உபன்யாசங்கள் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் சாதாரணமாக உபன்யாசங்கள் பண்ணால் போகிறது இந்த மாதிரி பெரிய பெரிய சபைகள் அவர் கோட் பண்ணதே அயோத்தியா மண்டபம் ஆஸ்திக சமாஜம் வாணிமஹால் மாதிரி பெரிய பெரிய சபையில் போய் உபன்யாசங்கள் பண்ணணும்டா போகச்சே எல்லாம் என்ன பண்ணணும் நல்ல பெரிய பெரிய ஷால்வை போட்டுன்னு போய் நீ உபன்யாசம் பண்ணணும் அப்படின்னு எங்கள் சுவாமி ஆசீர்வாதம் பண்ணார் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மூணு வேளை உபன்யாசங்கள் பண்ணுறேன் மூணு வேளையில் மூணு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் சால்வை போட்டுன்னு போகிறேன் ஆனால் அதை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணி வாழ்த்துறதுக்கு எங்கள் சுவாமி இல்லை இல்லை அது ஒரு மனசுல ஒரு பெரிய வலி அதெல்லாம் அனுபவிச்ச தான் தெரியும் அந்த அளவுக்கு ஆச்சாரியன் கூட இருந்து அவர் கூடவே வாழ்ந்த வாளுக்குத்தான் அந்த பிரிவுன்னா என்னன்னு தெரியும் அப்பா அம்மா பிரிவை காட்டிலும் கொடுமையானது அப்பா அம்மா பிரிவை காட்டிலும் கொடுமையானது ஏதாவது ஒரு சந்தேகம் வருது ஒரு கிரந்தத்தை சேவிக்கிறோம் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்குறோம் சந்தேகம் வந்து ஒருத்தோன்னா யாருக்கிட்ட போய் கேட்போம் யாரு சொல்லித்தரத்துக்கு சித்தமா இருப்பா அப்பா அந்த வேக்குவம் இருக்கு பாருங்கோ அதை ஃபில்லப்பே கிடையாது அதுக்கெல்லாம் ஒரு ஆல்டர்னேட்டிவே கிடையாது அதுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது அப்ப நான் ஸ்டைலு சால்வை சால்வ போட்டு வரல இது எங்க சுவாமியினுடைய ஆசை எங்க சுவாமியுடைய ஆசிர்வாதம் அதனால நான் கார்ல வந்தா கூட அப்படி தோல் தோளில் போட்டுனா எங்க சுவாமி திருமாளிகளை அப்படி காமிச்சிட்டு கையை கூப்பிட்டு தான் வருவேன் இன்றைக்கும் அப்படி பண்ணிட்டு இருக்காரு ஒரு நாளில் மூணு சால்வை நாலு சால்வா போட்டுக்கிறேன் ஆனால் பார்த்து ஆசீர்வாதம் பண்றதுக்கு பெரியவா இல்லை பாருங்க அது ரொம்ப கஷ்டம் சுவாமி அது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி பெரியவாளை எழுந்துட்டு ஏண்டா இங்க ஒரு வாழ்க்கையில வாழறோன்னு தோணும் பாருங்க சில சமயம் ஒன்றும் பண்ண முடியாது அது ஒன்றும் பண்ண முடியாது அது ஒரு கஷ்டம் அதனால எம்பெருமானை பெயர்பட்ட மன்னர் கருணை மலை பொழியக்கூடியவன் மலை பொழியும் முகில் மன்னர் வந்தார் அந்த கிருப்பை அந்த மோக்ஷத்தை அப்படியே வருஷிக்கிறான் யார் வந்தாலும் சரி எப்பேற்பட்டவன் அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகும் நொந்தவரே முதலாக யார் வந்தாலும் எஜ்ஜாதியோ யோவா கோவானு ராவண பிரபுதிகளுக்கும் அவன் அனுகிரகத்தை பற்றதில் சித்தமா இருக்கக்கூடியவன் ஆடிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஒன்றுணி கைகரல் ஏமாத்தார வஞ்சிக்க கூடாது மேகஸ்யாம் மகாபாகும் சேவே மேகஸ்யாமணன் மேகவண்ணன் அப்படின்னா அப்படி வேடிக்கையாக அவர் சொல்லுவார் அந்த வைகுண்டத்தில் ஒரு நாள் ஒரு ப்ரோக்ராம் என்ன ஒரு மீட்டிங் பெருமாள் என்ன பண்ணிட்டார் ஏய் எல்லாருக்கும் சர்க்குலர் அனுப்பு இன்னைக்கு சாயங்காலம் மீட்டிங் இருக்குது எல்லோரையும் வர பிரம்மா பிரம்மாவரணும் பரமேஸ்வரன் வரணும் சண்முகன் வரணும் சுப்பிரமணியன் வரணும் இந்திராதி தேவர்கள் வரணும் எல்லாருக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சுட்டார் எல்லோரும் ரைட்டு ஓகே அப்படின்னாரு அப்போ என்னடா எப்போவே இந்த மாதிரி மீட்டிங்லாம் நடந்தால் ஒரு அஜெண்டாக ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கும் அதுவும் ஆர்கனைசர் அப்படின்னு பார்த்தா முதல்ல பிரம்மாவுக்கு தான் மெயின் பொறுப்பு இருக்கும் ஏன்னா பிரம்மாவிட்ட வந்து முதல்ல டிஸ்கஸ்லாம் பண்ணணுமோ இல்லையோ அதுக்காக வரார் பிரம்மாவுக்கு அன்னப்பறவை வாகனம் ஹம்சபக்ஷி வாகனம் பிரம்மாவுக்கு அந்த ஹம்சம் இருக்கு அது என்னென்னா அதுக்கு இந்த மேகத்தை பார்த்தா பிடிக்காது சுவாமி தேசகனுடைய மாமாவுக்கு வாதி ஹம்ச அம்புத ஆச்சாரியான்னு பேர் அப்புள்ளார்னு அவரை கொண்டாடுவோம் ஆத்திரேய ராமானுஜர்னு பேர் அவருக்கு வாதி ஹம்சாம்புதாச்சாரியர் அப்படின்னு அவருக்கு பேர் ஏன் தெரியுமா அவர் உள்ளே வந்தாலேயே ஐயோ இவர் உபன்யாசுக்கு வந்துவிட்டா அப்படின்னு சில பேர் ஒய்ந்து ஓடுவா பாருங்க அந்த மாதிரி பிரதிவாதிகள் ஸ்ரீபாஷ்யகார சம்பிரதாயத்திற்கு விரோதமாக அர்த்தம் சொல்லக்கூடியவர் இவர் வந்து சபையில அப்படி பேச ஆரம்பிச்சார்னா அவனால் வாயை திறக்க முடியாது எப்படி அண்ணன்கள் மேகத்தை பார்த்து பயந்து ஓடுமோ அந்த மாதிரி இந்த சுவாமி சபைக்கு வந்தாரா ஓடுவாராம் அண்ணங்களுக்கு மேகம் பிடிக்காது ஏன் பிடிக்காதுன்னா மழை பெஞ்சதுன்னா இந்த ஜலாசயங்கள் இருக்கு குளங்குட்டைகள்லாம் அதுல தண்ணி கலங்கிடும் ஏன்னா மழை பெய்யறது அது ஃபுல்லா கலங்கிறது மேலே ரோட்லேருந்து ஜலம்லாம் வந்து சேரதோ இல்லையோ ஹம்சத்துக்கு எப்பொழுதுமே பியூரிஃபைடு வாட்டர் தான் பிடிக்கும் அக்வா கார்டு போட்டிருக்கணும் ஹம்சத்துக்கு அப்ப மழை காலத்துல ஹம்சமானது மானசரோவருக்கு போயிடும் அங்கெல்லாம் ஜலம் கலங்கவே கலங்காது ஏன்னா மொத்தம் தான் அங்கே சேறு மட்டி ஃபீல்டே கிடையாது இல்லையா அதனால் அம்சம் மேகத்தை பார்த்தா விருக்கும் மயில் இருக்கு பாருங்க அதுக்கு மேகத்தை பார்த்தா ரொம்ப ஆனந்தம் வரும் மயில் முதல் பறவை எல்லாம் மணி நிறத்து இவர்கள் மேனி கிஷ்கிந்தையில் ராமனும் லக்ஷ்மணனும் உள்ள நுழைதான் அப்போ மயில் முதலான பறவைகள்லாம் தோகையை விரித்து டான்ஸ் ஆடித்தனர் கம்பன் காரணம் என்னன்னா மேகசியாமலனான ராமனுடைய திருமேனியை பார்த்து மயில்கள் சந்தோஷப்பட்டு அப்படி தோகையை விரித்து ஆடித்தான் இந்த மீட்டிங்க்கு பிரம்மா அன்னப்பறவை வாகனத்தில் ஏறி உள்ள வரார் அந்த அன்னம் அது பெரிய பெரிய ஹால் இருந்து உள்ள அது நடுவில் ஒரு ஸ்டேஜ் அங்கே இருந்து வர வர்றது அன்னம் அப்படி பார்த்தது பார்த்தா இந்த சென்டர் ஆஃப் ஸ்டேஜில் ஓப்பன் டெர சொல்லியோ சென்டர் ஆஃப் ஸ்டேஜில் நல்ல திக்கு டென்ச்சு டார்க்னஸோட அப்படி சுண்டிவிட்டா மழை பெழ்கிற மாதிரி அப்படியே கருத்த மேகம் இருந்தது அயோயோ மேகம் மழை வரும் தண்ணி கலக்கி போயிடும் அப்படின்னு அண்ணன் ஒரே ஒரு பல்ட் அடிச்சது பாருங்க பிரம்மா போதேலு கீழே விழுந்தார் அண்ணன் நான் போயிட்டுறேன் சுவாமி அப்படின்ட்டு மானசரோவருக்கு போயிடுச்சு ஏன்னா வாட்டர் பியூரிஃபி பியூரிட்டி இருக்காதுன்னு அண்ணன் போயிடுச்சு பிரம்மாவுக்கு இடுப்புல சரியான அடி ஐம்பது வயசு ஆயிடுத்து நான் பாத்ரூம்ல தாப்பால் போடாம குளிக்கோன்ற பாருங்க ஏன்னா அது என்னமோ தெரியல என்ன மாயமோ தெரியல அங்கதான் ஹிப்ஹாப் எல்லாக்கும் பிரம்மா அது அம்மசன் கவுத்து விட்டுருத்தோ பேலன்ஸ் இல்லாமல் இட்டுப்பில் சம்மாடி இடுப்பை பிடிச்சின்னு முடியாமல் எழுந்து நிற்க அப்படி இப்படி இப்படி நிற்கிற இங்கே பரவாயில்ல அயோத்தியா மண்டபம்லாம் வந்தால் கீழே தரையில் உட்காந்து உபநியாசம் கேட்கணும் அல்லாம் ரெண்டு மணி நேரம் ரெண்டே கால் மணி நேரம் உபநியாசம் போகும் ஆர்வ கோளாறில் வந்து முன்னாடி உட்காந்துண்டு காலை நீட்டவும் முடியாமல் பின்னாடி சாயவும் முடியாமல் அதை படலிங் பண்ணி மரத்து போய் இப்படி உட்காந்து அப்படி உட்காந்து அவர் ஒழியாக அவர் சொஸ்தி பிரஜாபியை சொல்கிறதுக்குள்ளே எழுந்து நிற்கிறோம் பாருகோ அந்த மாதிரி பிரம்மா எழுந்தார் எழுந்தேன் இடுப்பை பிடிச்சிருந்து கேர் அப்போ ஆறுமுகன் மயில் வாகனன் அவரும் அந்த மீட்டிங்க்கு வரார் எல்லாரும் தான் இன்விடேஷன் உண்டு இல்லையோ பெருமாள் கூப்பிட்டுருக்காரு இல்லையோ அவர் வரார் அவர் வந்தா பிரம்மா இப்படி இப்படின்னு அவர்கிட்ட என்னது லிப்ட் என்ன கொஞ்சம் ஏத்திக்கிறியா என்ன அந்த ஸ்டேஜ் வரல என்ன அழைச்சுன்னு போய் என்ன ஏன் சுவாமி ஸ்டேஜ் பை ஸ்டேஜா டெவலப் பண்ணிட்டு இதுதானா ஆமாம் சொன்ன ஆறுபகன் இதுக்கு தான் அப்படியே சொன்னேன் இப்போல்லாம் பாருங்க நிறைய ஆஃபர்லாம் வந்திருக்கு பழைய வண்டிலாம் தூக்கி போட்டுட்டு புது வண்டிலாம் கொண்டு வரலாம் கவர்மெண்ட்டில் எலக்ட்ரானிக்லாம் சப்சிடிலாம் கொடுக்குறான் இந்த மாதிரி புதுசாக வண்டி வச்சுக்கூடாதா ஏன் இந்த பழைய அன்னப்பறவையே வச்சுட்டு நீர்ன்னு கஷ்டப்பட்டு நிற்கிற அப்பா எனக்கு இடுப்பே பாதி உயிர் போகிறது வழி நீ வேறு அட்வைஸ் பண்ணாத முடிஞ்சால் என்னை டபுள் சேர்த்திக்கோ இல்லைனா நான் நிதானமாக நடந்து வரேன் அப்படின்னு ஐயோ நீர் பிதாமகர் பிரம்மதேவர் உமை விடலாமா சுவாமி ஒரு சின்ன விஷயம் என்ன என் மயில் வாகனத்தில் கேரியர் கிடையாது நாங்கள்லாம் வள்ளி தேவயானையை முன்னாடி உட்கார வச்சு போயே பழக்கம் அதனால இப்போ பின்னாடி கேரியர் கிடையாது சரி நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு பிரம்மா அட்ஜஸ்ட் பண்ணி ஏறி உட்காந்துட்டேன் ஏறி உட்காந்தோடனே அந்த மயில் வருது அப்படின்னு பார்த்தது அதே மேகம் உடனே மயிலுக்கு கொண்டாட்டம் ஆஹா மேகம் வந்துடுத்து மேகம் வந்துடுத்து தோகை விரித்து டைன் 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 டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சு அந்த ஆடிட்டோரியத்தில் அப்போ அங்கேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஒரு டபரால காஃபியோ பூஸ்ட்டோ ஆர்லிக்ஸோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன் வாட்ஸ்அப்பில் பூஸ்ட் சாப்பிடாதேன்றான் ஃபேஸ்புக்கில் பூஸ்ட் சாப்பிடுவோன்றான் என்ன கன்ஃபியூஷன் தெரியல நமக்கு இன்னும் சீக்காப்படி சபீனா அறப்படியை பற்றி நமக்கு இன்னும் ஆராய்ச்சி வரல மற்றெல்லாம் வந்துட்டுருக்கு அது ஏதோ காஃபியோ ஏதோ அப்படி ஆற்றின்ண்டே மகாலக்ஷ்மி சீதாதேவி அங்கேருந்து வரா வந்தால் என்ன விஷயம்னா இப்படியே வரைச்சி அந்த பக்கம் பார்த்தா ஐயோ பத்து தலை ராவணன் ராவணம் வந்துட்டானே அப்படின்னு அந்த கையில் இருக்கிற டபராக அதில் டம்ளர் தூக்கி போட்டு ஒரே ஜம்ப் பண்ணி இந்த மேகத்தில் போய் செட்டில் ஆயிட்டான் ஆக்சுவலி அது மேகம் இல்லை உண்மையில பெருமாள் ஃபர்ஸ்ட் டயஸுக்கு வந்து அவர் உட்காந்துருக்கார் அந்த அன்னப்பறவைக்கோ இல்லை மயிலுக்கோ தூரத்தில் பார்க்கச்சே அவரை மேகம் மாதிரி அது தெரிஞ்சிது அந்த அவ்வளோ கருத்து திருமேனி இந்த பிராமணன் இது பாட்டுக்கு உட்காந்து ஒருத்தான் மீட்டிங் எவ்வளோ நேரம் நடக்குமோ தெரியாது அது பாட்டுக்கு பேசிண்டே இருக்க சரி போ அதுக்கு ஒரு ஹார்லிக்ஸ் கொடுக்கலாமே நான் எடுத்துன்னு வந்தா அங்கே பார்த்தா ஐயோயோ பத்து தலை ராவணன்னு என்ன பத்து தலை ராவணன்னர் இந்த ஆறு முகனுக்கு ஆறு தலை பிரம்மாவுக்கு நாலு தலை இந்த மயிலுடையதான டான்சிங் வைப்ரேஷன்ல மிக்சிங் ஆகி மிக்சட் டபுள்ஸ்லாம் பத்து தலை தெரிஞ்சுது அவளுக்கு அந்த வைப்ரேஷன்ல ஆற நாள் பத்து அதனால் அவன் பயந்து போயிட்டா ஜம்ப் பண்ணி பெருமாள் மடியில் உட்கார்ந்தார் ஒரு பெருமாள் ஆஹா காந்தலே ருச்சி கருப்பே அழகுன்னு சொல்றாளே இன்னைக்கு பிரத்யமா பார்த்தேன் இல்லைன்னா இந்த ஜம்பிங் பாக்கியம் எனக்கு என்னைக்கு கிடைச்சிருக்கும் காஃபி போலா போட்டோம் ஆழிமடை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் அப்படி எம்பெருமானுடைய திருமேனியை போல கருத்திருக்க கூடியதான அந்த மழை மேகம் பர்ஜன்ய தேவரை அதற்கு நியமனம் செய்கிறார்கள் என்பதாக கொண்டாலும் தவறு இல்லை ஏன்னா பரபிகாந்திகள் அவர்களிடத்தில் தேவர்கள் எல்லோரும் கை கட்டி சேவகம் செய்வார்களாம் திரவந்தி தைத்தியாக பிரணவந்தி தேவதாக மாங்கல்யஸ்தவத்துல ஒரு ஸ்ரீவைஷ்டவன் ஒரு பாகவருத்தவன் வந்தானேனால் அவனை பார்த்து தேவ தேவர்கள்லாம் கையகூப்பி என்ன சுவாமி கைங்கரியம் அதனால மேகத்தை பார்த்து மழை பொழி அப்படின்னு சொன்னாலும் ஓகே இல்ல அந்த மேகமே எம்பெருமான் என்று அந்த எம்பெருமானை இவர்கள் பிரார்த்தித்தாலும் சரி அல்லது எம்பெருமானுக்கு நியமனம் கொடுத்தாலும் சரி ஏன்னா பக்தன் கொடுக்கக்கூடிய நியமனத்தை நிறைவேற்றுவதற்கு பகவான் காத்திருக்கிறான் பல தடவை நாம பார்த்துட்டோம் ஒன்று நீ கைகரவேல் என்ன எப்படி பெருமாள் பாப்பானாம் வா சுபானாம் வதாருகானாம் ப்ளவங்கம காரியம் ஆரியேன நகஷ்சின்னாபராத்தியதி என்று உலகத்தில் தவறு செய்யாதவர்கள் எவருமே இல்லை என்று அனைவரையும் பெருமானும் பிராட்டியும் ரட்சிக்கிறார்களோ அதுபோன்று நல்லவர் பொல்லாதவர் எல்லோரும் வாழ்ந்து போகும்படியான மழை வேண்டும் எப்படி தரணும் தெரியுமா ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏறி இந்த ஆர்த்து ஏறின்றதுக்கு திருவடியானவன் பிராட்டி கண்டு உணர்ந்து அந்த பிராட்டியினுடைய சூடாமணியை பெற்று வந்து ஆகாசத்தில் நின்று வானரன்கள் சந்தோஷிக்கும்படி உத்கோஷித்ததை வியாக்கியானத்துல அவ்வளோ அழகா காண்பிக்கிறார் வெறுமா அங்கே ஆழியுள் புக்கு முகர்ந்து மேலேருந்து கொண்டு வந்துடக்கூடாது ராமனுக்கு பட்டாபிஷேகம் சுக்ரீவராஜா தானே அந்த கமாண்டருக்கு பாருங்க சுக்ரீவனுடையதான அந்த சட்டம் சுக்ரீவ ஆக்யனு பேர் இன்ஃபேக்ட் பெருமாள் நீ இதை பண்ணு அதை பண்ணுனா கூட அவன் ஃபேமிலியில் யாரும் கேட்க மாட்டான் பெருமாள் ஃபேமிலி சீக்கிரம் சொல்லாத என்ன என்ன சுவாமி தேசிகன் கேட்டார் உன் ஃபேமிலி சமாச்சாரம் ஊருக்கே தெரியும் வராத வராத என்ன உன் பொண்டாட்டிய அதெல்லாம் முடியாது உனக்கு முன்னாடி நான் காட்டுக்கு வருவேன்னா உன்னால் என்ன பண்ண முடிச்சுது லட்சுமண லக்ஷ்மணா நீ சொல்றதை கேட்டால் திருப்பி போயிட்டு வாடானார் நான் இங்கேயே தீ நான் லக்ஷ்மணன் சரி இன்னொரு இன்னொரு தம்பி வந்தான் டே பரதா நீ போய் ராஜ்யத்தை ஏற்றுக்கோ அதெல்லாம் முடியாது நான் ஊருக்கு வெளில தான் இருப்பேன் நீ தான் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்ட்டு பரத சொல்லிட்டான் எனக்கு தெரிஞ்சு ராமனுடைய ஃபேமிலியில் யாருமே அவன் பேச்சு கேட்கலன்ட் ராம ஜெய்ஜிக் சும்மா என்னவோ நம்ம கையை கூப்பி ஆஹா பெருமாள் பெருமாள்னு சொல்லிகிட்டு இருக்குவேத்த ஒருத்தர் பொண்டாட்டியும் கேட்கலை ரெண்டு தம்பிகளும் கேட்கலை ஏண்டா இப்படியே தான் இருக்குமா என் ஃபேமிலி இல்லை ஒருத்தர் தான் கேட்டான் அவா கிட்ட தான் நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது அவளை பார்த்து பெருமாள் சொன்ன பேச்சை எப்படி கேட்கணும்னு நாம் தெரிஞ்சுக்கணும் யாரது பாதுகாதேவி காட்டுக்கு வானர் பெருமாள் உடனே பெருமாள் கூட காட்டுக்கு வந்தாள் அம்மா ஏண்டிம்மா பாதுகையே இந்த சீத்தை சொன்னால் கேட்க மாட்டா நான் அனாவசியமாக ஒரு தடவை சொல்லி ஏற்கனவே ரொம்ப விலை கொடுத்து வாங்கிட்டேன் மறுபடியும் இந்த இத்தனை பேர் நடுவில் அப்பையாவது தனியாக ஏகாந்தமாக சீத்தைக்கு ராமனுக்கும் பேச்சு இப்போ பப்ளிக்கில் நீங்கள் சொன்னால் நான் கேட்டுருந்தோமாக்கும் அப்படின்னு சீத்த சொல்லுவா அது இன்னும் எனக்கு கௌரவ குறைச்சல் ஆயிடும் நீ என்ன பண்ணுற நம்ம குழந்த பரதன் பாவம் அவன் அழுன்னு அழுதுன்னு இருக்கான் அவனை யார் ரட்சிப்பா யாராலையும் அவனை வந்து ஆறுதல் படுத்த முடியாது நீங்கார செல்வம் நிறைந்துன்ற மாதிரி நீ என்ன பண்ணணும் அவனை கொஞ்சம் ஒரு பதினாலு வருஷம் பார்த்துக்கோ என்னை விட்டு பிரிகிற மாதிரி தான் இருக்கும் நம்ம குழந்தை இல்லையா நம்ம குழந்தைக்கோசரம் தானே நம்மளோட கஷ்டப்படுறோம் நீ அவன் கூட கிளம்பி போ நான் வந்துடுறேன் அப்படின்னோன்னே அடியேன் சுவாமி அப்படின்னு பாதுகாதேவி பரதன் பின்னாடி கிளம்பிட்டான் பாரதந்திரியம்னா உங்க ராமானுஜௌதோ நனு பாரதந்திரியார் ராமனுடைய தம்பிகளும் பிரயோஜனம் இல்ல சீதையும் பிரயோஜனம் இல்ல இந்த பாரதந்திரம்னா பாதுகாதேவிக்கு தான் பாரதந்திரியம் உண்டு அதெல்லாம் நாம பார்த்துக்கணும் அந்த தேசிகன் இன்னொன்று தெரியுமா நீங்கார செல்வம் நிறைந்துன்னு அர்த்தம் ராமன் இல்லாத கூட அயோத்தி இருந்திருக்கு பாதுகாதேவி இல்லாமல் அயோத்தி கிடையாது அந்த அயோத்திக்கு நீங்காத செல்வமே பாதுகாதா ஏன்னா அந்த சிம்மாசனத்துல பாதுகாதேவிக்கு பட்டாபிஷேகமான பாக்கியத்தினாலன்றோ ராமபிரானுக்கு சாஷ்வதமானது ஒரு பட்டாபிஷேகம் தடங்கள் இல்லாமல் நடைபெற்றது அடுத்தது என்ன வாண்டாம் வாண்டாம் எனக்கு ராஜ்யம் வாண்டாம் எதுவுமே எதுவுமே வேண்டாம் ராமாயணத்துல ஒரு விசேஷம் பார்த்தேடா யாரெல்லாம் வாண்டான்றாலோ அவளுக்கு எல்லாத்தையும் கொடுப்பார் பெருமாள் பரித்தக்தா மயாலங்கா மித்ராணிச்சனானிச்சு நான் கைய உதரின்னு வந்துட்ட சுவாமி த ஸ்ரீலங்கா அப்படின்னு ஒண்ணு விபீஷணம் வந்தான் இந்த விபீஷணா புரி ராஜ்யம் பரிவேத்தாரமாத்மானம் மேனே ஸ்வீகரணாத் புவா காளிதாசன் சொன்னான் தமையனார் எல்லா தகுதி படைத்தவனாக இருக்கும் பொழுது தம்பி கல்யாணம் பண்ணிட்டான்னா அதுக்கு ஒரு தோஷம் உண்டு அதுக்கு பரிவேத்திர தோஷம் ராமன் ராஜ்யத்திற்கு அருகனா இருக்கச்சே நான் ராஜ்யத்தை ஏற்க மாட்டேன் எனக்கு பரிவேத்திர தோஷம் வரும் நான் பரதன் அப்பெயர்பட்டவனுக்கு பெருமாள் ஒரு பரிசளித்தார் நீங்க செல்வம் என்ன அடித்தளம் இரண்டையும் அழுத கண்ணினன் முடித்தலம் இவை என்று முடியில் சூடினான் ஒரு மகுட்டாபிஷேகம் தனக்கு தேவையில்லை என்று வெறுத்து வந்த பரதனுக்கு பாதுகைகள் என்னும் இரண்டு மகுட்டங்களை சூட்டி பெருமான் அழுகு பார்த்தான் ஐயான அது நீங்க செல்வம் இல்லையா அந்த மாதிரி அனுகிரகம் ஒன்று நீ கை கரவேல் அழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்தேரி ஓரத்திலிருந்து வந்துறார உள்ள போய் சமுத்திரத்தில் உள்ள தண்ணீரை கொள்ளும் பொழுது மணல் மட்டும் மிகுதியாக இருக்கிறது என்னும் அளவிற்கு அந்த தண்ணீரை உறிஞ்சு நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அது எப்படி நால உபன்யாசத்தில் அனுபவிக்கலாம்